சும்மா ட்ராவல் வச்சு நாங்கள் நாளைக்கு முடிக்கும் ஐயா வணக்கம் நீங்க சொன்னீங்க வியாழன் வணக்கம் மேடம் அன்மியூட் மியூட் அன்மியூட் அன்மியூட் வணக்கம் வணக்கம் எப்படியோ எல்லா எல்லா தடைகளையும் தாண்டி வந்தாச்சு ஆமா என்ன சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரிங்க சார் இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கேன் உங்க உடல்நலம் எப்படி இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் எல்லாம் ஃபைனல் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த நேரத்துல அரசாங்கம் சொல்லிச்சோ கொரோனாவோட வாழ பழகிக்கீங்கன்னு அப்படித்தான் மேடம் இருக்கும் அது நம்ம பழகிக்க வேண்டிதான் தெரியும் ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது ஆனா இருக்கும் இல்ல அது ரெண்டும் ஒண்ணுதானே சொல்ல முடியாது இல்ல நாங்களாம் எப்பயுமே அந்த டிஸ்க்ளைமர் போட்டு பேசுறோங்க அதனால அந்த இது இல்ல டைம் எல்லாம் எனக்கு குடுத்துட்டாரு 12:30 to 2:30 ஒரு நாள்
நீராரும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் நீராரும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே இலக்கியம் அது தோன்றிய காலத்தில் வாழும் மக்களின் நிலைகளை உணர்த்தி அந்த காலத்தின் பின்னரும் நிலைத்து நிற்க வேண்டும். திருக்குறளுக்கு அந்த தனிப்பெரும் சிறப்பு இருக்கின்றது. உலகிலுள்ள எந்த மதத்தினர்
பேசுபவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுபவராக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, வள்ளுவ பெருமான் எமக்கே சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவருடைய படைப்பு சமத்துவத்தை பேணி வந்திருக்கின்றது. மூன்றாவது நாளாக ஈரடியால் மூவுலகை மாண்ட ஐயன் வள்ளுவனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்ப முடியவில்லை, ஏறக்குறைய 3000 பேர் இந்த நிகழ்வு காரணமாக வள்ளுவத்தை தொட்டு சென்று இருக்கின்றனர் என்பது. நேற்றைய கணக்கின்படி 2500 சிறுவர்கள் ஒரு குரல் ஒரு குரல் நிகழ்வில் பங்கு எடுத்திருக்கின்றனர். அவர்களுக்கான சான்றிதழ்களை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். 14 தன்னார்வலர்கள் இரவு பகலாக இதற்காக உழைத்திருக்கின்றனர். இன்றைய நிகழ்வு, இன்று 2 தமிழ் பேராசிரியர்கள் 2 தலைப்புகளில் உரையாற்ற இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக முனைவர் தனலட்சுமி கிரி அவர்கள் இன்று எங்களுடன் இணைந்து இருக்கின்றார். கிருஷ்ணகிரி கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் தனலட்சுமி கிரி அவர்கள் கணினித்துறை சார்ந்த தமிழ் தொடர்பான ஆய்வுகளில் அவற்றை தமிழ் துறைகளில் பயன்படுத்துவது தொடர்பாகவும் திறமை பெற்றவர். இனி அரங்கு வந்து இந்த நிமிடத்திலிருந்து திருமதி தனலட்சுமி கிரி அவர்களிடம் அவர் அந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி தருவதாக தொடங்க உள்ளார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அம்மா. நன்றி என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனது நன்றி. மொரீசியஸ் பன்னாட்டு திருக்குறள் அமைப்பும் சிட்னி தமிழ் வளர்ச்சி மன்றமும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயமும் இணைந்து நடத்தும் திருக்குறள் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்தும் இணைந்துள்ள தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். கடந்த 2 நாட்களாக இப்பெரும் நிகழ்வினை சிறப்புற ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சிட்னி தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் தலைவரும் வழக்கறிஞரும் சிறந்த தமிழறிஞருமான என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் செயலரும் தமிழ்துறை தலைவரும் எம்முடைய இளவலுமான முனைவர் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் தேசம் கடந்து நம் அனைவரையும் இணைய வழியாக இணைக்கக்கூடிய தொழில்நுட்பம் உச்சம் தொட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எஸ் டெக்னாலஜி ஹஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு வெல் கனெக்டட் பிசிக்கலி, பட் வெதர் வி ஹாவ் கனெக்டட் ஃபோர் ஹார்ட்லி டு தி குளோபல் கம்யூனிட்டி, இட்ஸ் ஏ பிக் குவஸ்டின் இன் திஸ் இன்டர்நெட் எரா. ஆம், உலகமய மக்களுக்கு பிறகு இன்று உலகம் சுருங்கிவிட்டது. அதுவும் பல நாட்டு மக்கள் ஒரு நாட்டில் கூடி வாழும் சமூகமாக இன்று உலகம் மாறியுள்ளது. இதனால் மக்கள் பல் கலாச்சார மரபுகளுக்கு பிணைக்கப்பட்டும் முரண்பட்டும் வாழும் சூழலுக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மக்களிடையே உள்ள வேறுபாடுகளை உணர்ந்து கொள்வதற்கும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கும் அதனோடு இணக்கமாக வாழ்வதற்கும் இலக்கியங்கள் பெரிதும் துணை புரிகின்றன. சிறந்த இலக்கியங்கள் இந்த உலக புதுமை பண்பை கொண்டிருத்தல் வேண்டும். இதனை ஆங்கில கவிஞர் கோல்ரிட்ஜ் கவிதைகளின் சாரம் உலக புதுமை என்பார். The essence of poetry is universal, or the words of poet Coleridge. தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் பெரும்பாலும் உலக புதுமை பண்பை கொண்டே திகழ்கின்றது எனலாம். அவ்வகையில் திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்தினை அடிப்படையில் மனித குலம் அனைத்திற்கும் பொதுவான அறம் கூறும் உலக இலக்கியமாக திகழ்கின்றது. திருக்குறள் என்று காலம் தேசம் கடந்து பல் கலாச்சார சமூகத்திலும் வேரூண்டி இருப்பதற்கு காரணம் அதன் உலக புதுமை பண்பே என்று உறுதியாக கூறலாம். வள்ளுவர் எச்சமயத்தையும் எவ்வினத்தையும் சார்ந்து நின்று திருக்குறளில் அறம் உரைக்கவில்லை. அதனை எக்காலத்திலும் எம்மக்களும் ஏற்றுக்கொள்ளும் உலக புதுமை நோக்கோடு உரைத்துள்ளார். உலகில் உள்ள அனைத்து சமயத்தவரும் ஒப்புக்கொள்ளும் அடிப்படையான சிந்தனையை வள்ளுவர் வழங்கியுள்ளார் என்பதனை கல்லாடனார். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது என்ற வள்ளுவர் என்று புகழ்ந்துரைத்தார். இவ்வாறு உலக புதுமை பண்புடன் விளங்கும் நம் உலக புதுமை திருக்குறளின் முறைய தகைசால் பேராசிரியர் வி ரேணுகாதேவி அம்மா அவர்கள்
அம்மா அவர்களை இந்த மன்றத்தில் அறிமுகம் செய்து வைப்பதில் யாம் பெருமிதம் கொள்கின்றோம். தகைசால் பேராசிரியர் வி ரேணுகா தேவி அம்மையா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் மொழியல் துறையில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றியவர். 35 ஆண்டுகள ஆய்வுகளை அறிந்தவர். 30க்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான பணிமனைகள் கருத்தரங்கள் நடத்திய அனுபவம் கொண்டவர். 13 நூல்களை வெளியிட்டுள்ளார். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதி வழங்கியுள்ளார். 200க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள் பன்னாட்டு கருத்தரங்கங்களில் மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகள் வழங்கியுள்ளார். பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பலவற்றின் கல்விக்குழுவிலும் தேர்வு குழுவிலும் இடம் பெற்றவர். தேசிய கல்விக்குழுவில் மொழி மற்றும் பண்பாடு பற்றிய கருத்துரையாடலில் பங்கு பெற்றுள்ளார். மைசூரில் அமைந்துள்ள இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவன மொழிபெயர்ப்பு திட்டம், பாரத்வாணி திட்டம் ஆகிய திட்டங்களின் ஆலோசகராக நடுவண் அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ் வளர்ச்சி துறையின் தமிழக கலைக்குழு மதிப்புறு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக மானிய குழுவினரால் தகைசால் பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆய்வு கட்டுரைகளை வழங்கவும் வருகை தரு பேராசிரியராகவும் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். ஒரிசா மாநிலத்தின் பெஹன்பூர் பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் வருகை தரு பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார். 2007ஆம் ஆண்டு இந்தியாவின் சிறந்த குடிமகனுக்குரிய விருதினை பெற்றவர். திருவனந்தபுரம் திராவிட மொழியியல் கழகத்தின் வெங்கடராமையர் விருது, மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் 2010ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆசிரியர் விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டிற்கான பாரதிதாசன் விருது மற்றும் முத்து அறக்கட்டளையின் மொழியியல் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். உழைப்பின் சிகரம், தமிழ் தொண்டு விருது, ஐயை தமிழ் கருது விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க ஆளுமை கொண்ட தகைசால் பேராசிரியர் வி ரேணுகா தேவி அம்மா அவர்கள் இங்கு இன்றைக்கு வருகை புரிந்துள்ளார். அம்மையார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் யாம் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அம்மா வருக, தங்கள் பொழிவினை நல்க என்று அன்புடன் உங்களை அழைக்கின்றேன். இனி அரங்கு அம்மாவிடம். ரேணுகா அம்மா, மியூட் இருக்கு அம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க. அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா, அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. வந்துச்சு வந்துச்சு. நன்றி மகளே, என்னை இந்த அரங்கினருக்கு அறிமுகம் செய்து நன்றாக அறிமுகம் செய்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு திருக்குறள் அமைப்பு, மொரிஷியஸ் தமிழ் வளர்ச்சி மன்றம், மொரிஷியஸ் தமிழ் வளர்ச்சி மன்றம் சிட்னி ஆஸ்திரேலியா, எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன தமிழ் பேராயமும் இணைந்து நடத்தும் திருக்குறள் பன்னாட்டு கர்த்தரங்கின் 3ஆம் நாள் அமர்விலே திருக்குறளின் மொழி நடை என்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்க வாய்ப்பளித்த கருத்தரங்க இயக்குநர்கள் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம், முனைவர் ஜெய் கணேஷ், பரசுராம் ஆறுமுகம் ஐயா அவர்கள், இணைய வழியாக இணைந்திருக்கும் அத்தனை அறிஞர் பெருமக்கள், ஐயா ஜெயராம் சர்மா இருக்கின்றார், அன்புஜயா இருக்கின்றார், குமணவாசன் அவர்கள் இருக்கின்றார், இன்னும் நிறைய அறிஞர் பெருமக்களை காண முடிகின்றது. உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தலைப்பு வந்து திருக்குறளுடைய மொழி நடை. முப்பால் என முதல் பெயர் கொண்ட வள்ளுவம் பாலியவே, 380 குறட்பாக்கள் அறம் கூறிய வள்ளுவம் வாழியவே, 700 குறட்பாக்களில் பொருள் உரைத்த வள்ளுவம் வாழியவே, 850 குறட்பாக்கள் இன்பம் செப்பிய வள்ளுவம் வாழியவே, 133 அதிகாரங்களில்
3 அதிகாரங்களில் 1330 குறள் வெண்டாக்களை தந்த வள்ளுவம் வாணியவே 42,194 எழுத்துக்களால் 14,000 சொற்களை ஆக்கி தந்த வள்ளுவம் வாணியவே மரம் மலர் பழம் விதையென பனை மூங்கில் அனிச்சம் குவளை நெருஞ்சி குன்றி என நிரல்படுத்திய வள்ளுவம் வாணியவே தானே தமிழின் அடையாளம் என்பதால் தமிழை தவிர்த்த வள்ளுவம் வாணியவே வாழ்வியல் அறங்களை சொன்னதால் உலக பொதுமறையான வள்ளுவம் வாழிய வாழிய வாழியவே என்ற வள்ளுவ வாழ்த்தோடு என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையை தொடங்குகின்றேன். இலக்கியங்கள் காலங்களை கடந்து இன்றளவும் சிறப்பு பெற்று விளங்குகின்றன எனில் அதற்கு காரணமாக அமைபவை இலக்கியங்களில் கருவும் உருவும் ஆகும். இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களால் மட்டுமின்றி அந்த கருத்துக்களை கூறும் மொழி திறத்தாலும் அவர் உயிர் பெற்று விளங்குகின்றன. தங்களுடைய கருத்துக்களை வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இலக்கிய ஆசிரியர்கள் சில உத்திகளை பயன்படுத்துகின்றார்கள். கற்பனை, சொல்நயம், ஒளிநயம், அணி, அழகுகள் போன்றவை இத்தகைய உத்திகள். இத்தகைய மொழி திறன்கள் அனைத்தும் இயல்பாக பொருந்தி அமைவதே சிறந்த இலக்கியம். இவையே நடையியல் கூறுகள் என்று கூறப்படுகின்றன. தமிழில் நடை என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று கருத்தை வெளிப்படுத்தும் மொழியின் இயல்பை சுட்டுவதாகும். நடை என்ற சொல் பல சொற்களோடு இணைந்து சொல் நடை, வாக்கிய நடை, இலக்கிய நடை என தொடர்கள் அமைகின்றன. தொல்காப்பியமும் பிற இலக்கண நூல்களும் நடை என்ற சொல்லை பல்வேறு இடங்களில் பயன்படுத்துகின்றன. உரை வகை நடையே நான்கன மொழிப தொல் 488, ஆசிரிய நடத்தே வஞ்சி, ஏனைய வன்பா நடத்தே அல்லன மொழிப தொல் 420, விருத்தியாகும் விகற்ப நடைபெறுமே நன்னூல் 4, நாற்பொருள் பயக்கும் நடை தெரித்தாகி தந்தியலகாரம் 8, திருக்குறளும் நடையின் முக்கியத்தை பற்றி சொல்கின்றது. இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லி நடை தெரிந்த நன்மை அவர் குறள் 712. உரிய சொற்கள் உரிய இடங்களில் பொருந்தி நடப்பதே நடை. மொழியில் அழுத்தத்தையும் தெளிவையும் உருவாக்க முயலும் எல்லா வழிகளும் நடையின் கீழ் அடங்கும். இவற்றில் ஊடுருவி செல்லும் உருவகங்களும் எல்லா அணிகளும் ஒளி நயங்களும் சொல்லாட்சிகளும் தொடர் அமைப்புக்குள் அடங்கும். பல்வேறு உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த நூல் திருக்குறள் ஆகும். எனவே அதை உலக பொதுமறை என்று கூறுகின்றார். எக்காலத்திற்கும் எல்லோருக்கும் உரிய வாழ்வியல் இலக்கியமாய் திகழ்கின்ற காரணத்தினால் உலக பொதுமறை என்று கூறலாம். எல்லோருக்குமான வாழ்வியல் நெறிமுறைகளை முறையாக எடுத்து உரைக்கின்ற காரணத்தினால் திருக்குறள் உலக பொதுமறையே ஆகும். திருக்குறள் ஒரு சிறந்த இலக்கியமாக கருதப்படுவதற்கு இதன் கருவாக அமைந்துள்ள நீதிநெறி கருத்துக்கள் மட்டுமின்றி அவை வெளிப்படுத்தும் ஊடகமான நடையியல் கூறுகளும் காரணமாகும். திருக்குறள் சொல்லாட்சி மட்டுமே இவ்வுரையின் ஆய்வு பொருளாக கொள்ளப்படுகின்றது. சொற்கள் எண்ணத்தின் கருவிகள். அவை எத்தனை அளவு கூர்மையாகவும் திட்டமாகவும் அமைகின்றவோ அத்துணை அளவு எண்ணத்தில் வெளிப்பாடும் திட்டமாகவும் நுட்பமாகவும் வெளிப்படும். என் பொருளாக செல சொல்லி திறன் அறிந்து சொல்லும் வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக மாசற்ற சில சொல் வேட்பமொழிவதாம் சொல் சொல்லுக சொல்லை அச்சொல்லை சொல்லின் தொகையறிந்த தூய்மை ஆய்ந்த சொல்வன்மை என்று திருக்குறள் சொல்லாட்சிக்கு முக்கியத்துவம் தந்து சொல் என்ற சொல்லை பல்வேறு குறட்பாக்களில் கையாண்டுள்ளார். பலபெரும் இலக்கணமான தொல்காப்பியம் செய்யுள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்றும் செய்யுளில் தொல்காப்பியர்
செய்யுள் ஆக்கப்படுவதற்காக 34 உறுப்புகளை பற்றி எடுத்துரைக்கின்றார். மாத்திரை, எழுத்தியல், அசைவகை, யாத்த சீர், அடி, யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவியல் என்னும் 12 யாப்பை யாப்பினுடன் அமைவை அளவு அதனுடைய வெளியே கட்டமைப்பை பற்றி சொல்ல வேண்டும். பொருள் வகை, கேட்போர், கலன், கால வகை, பயன், மெய்ப்பாடு, எச்ச வகை, முன்னம், பொருள், துறை வகை, மாட்டு, வண்ணம், அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயல்பு, புலன், இல்லைபு என்னும் கணப்பொருளோடு தொடர்புடைய இது ரெண்டும் வந்து அந்த பொருண்மையோடு தொடர்புடைய எந்த சொல்லுக்கும் வடிவம் பொருள் என்னும் இரு கூறுகள் உண்டு. வடிவமும் உண்டு, அதனால் உயர்த்தப்படுகிற பொருளும் உண்டு. யாப்பு, மரபு, தூக்கு, தொடை, நோக்கு, பா, அளவு, மாத்திரை, எழுத்து, அசை, சீர், அடி என்பன செய்யுளின் வடிவத்தையும் ஏனையன பொருளோடும் தொடர்புடையன. பயன்பாட்டு மொழியில் ஒரு பிரிவான நடையியல் என்னும் துறை வளர்வதற்கு அடிப்படையாக அமைந்தது தொடையாகும். தொல்காப்பியர் தொடை உருவுகளாக கூறுகின்ற எதுகை, மோனை, முரண், இயல்பு என்பன ஒரு செய்யுள் அல்லது பாடல் ஓசை நயத்துடன் செதுக்கி இனிமையாக அமைய தொடை உருவுகள் உதவுகின்றன. ஒரு கவிதை நூல் கவிதையில் எதுகை, மோனை, முரண், இயல்பு ஆகியவற்றின் பயன்பாட்டை வைத்து அக்கவிதை எழுதப்பட்ட காலம், எழுதிய கவிஞன் போன்றவற்றை ஆராய்ந்து அறியலாம் என்பதை நடையில் கூறுகின்றது. எதுகை, மோனை, முரண், வண்ணம், சொல் அடுக்குகள் போன்றவை சொல்லாட்சியில் அடங்கும். இங்க வந்து நான் அந்த சொல்லாட்சியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். முழுவதுமாக நடையில் முழுவதுமாக நான் ஆராய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு புத்தகம் வடிவமாகும். இது ஒரு சிறு ஆய்வு கட்டுரை தான். அதுல எதுகை எப்படி அமைந்திருக்கின்றது என்றால், எதுகை வந்து அடி எதுகை, சீர் எதுகை என இரு வகைப்படும். இவ்விரு வகையான எதுகைகளும் திருக்குறளில் காணப்படுகின்றன. எதுகை என்பது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இரண்டாவது எழுத்து ஒன்றுபட தொடுப்பது எதுகை எனப்படும். அதுல வந்து இங்க அது இரண்டு வகைப்படுகின்றது, அடி எதுகை, சீர் எதுகை என்று. ஒரே வாக்கியத்திலே ஒன்று எழுத்துக்கள் ஒன்றுபெற, இரண்டாவது எழுத்து ஒன்றுபெற தொடுப்பது வந்து சீர் எதுகை. அடிகளில் ஒவ்வொரு அடியிலையும் அந்த இரண்டாவது எழுத்து ஒன்றுபெற தொடுப்பது அடி எதுகை எனப்படும். செயற்கரிய செய்வ பெரியர் சிறியர் செயற்கரிய செயலாகாத இதுல இந்த இரண்டாவது எழுத்தான யா என்பது ஒன்றுபெற தொடுத்ததுனால் இது வந்து அடியிலும் இருக்கு சீரிலையும் இருக்கு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த இரண்டு குரட்பாக்களில் அடி எதுகை, சீர் எதுகை மற்றும் முழுச்சொல் எதுகை மூன்றும் அமையப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான எதுகையை வந்து வள்ளுவர் இந்த திருக்குறள்ல அதிகமாக பார்க்க முடிகின்றது. எல்லாருக்குமே தெரியும் இந்த திருக்குறள் வாசிக்கும் பொழுது இந்த எதுகையும் மோனை முரண்கிறது அதிகமாக இருக்கின்றது. சொல்லின் முதல் ஒளி மட்டும் மாறி பிற ஒளிகள் அனைத்தும் முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் ஒரே ஒளிகளாக அமைந்த பாடல்களில் திருக்குறளில் அதிகமாக காணப்படுகின்றன. 5, 8, 15, 19, 24, 28, 57, 310, 341. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு குறள் 5. முதல் அடியிலேயே சொற்கள் அல்லது முதல் ஒளி மட்டும் மாறி பிற ஒளிகள் ஒரே ஒளிகளாக அமைந்த எதுகை அமைப்பும் குறளில் மிகுதியாக காணப்படுகின்றன. திணைத்துணி நன்றி செய்யணும் பணத்தினையாக கொள்வர் பயன்தெறிவார் குறள் 104. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு ஒன்றும் துணையும் புகழ் குறள் 156. மோனையும் இரண்டு வகைப்படும். ஒரே அடியில் சொற்களின் முதல் ஒளி ஒரே ஒளியாக அமைந்த சீர்மோனை முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் சொல் முதல் ஒளி ஒரே ஒளியாக அமைந்த அடிமோனை என இரண்டு வகைப்படும். சீர்மோனை
துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமலை எல்லாமே வந்து இந்த தூளா ஆரம்பிக்குது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வாரியும் வானொறியும் தெய்வத்துள் வைக்கப்படும். இங்கேயும் வந்து இந்த சீர்மோனையை பார்க்க முடிகின்றது. அடிமோனை முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலும் சொல் முதல் ஒளிகள் ஒரே ஒளிகளாய் அமைந்த பாடல்களும் இங்கு உள்ளன. உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தால் உள்ளத்தால் எல்லாம் புலன் குரல் 294. பிறருக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும் குரல் 319. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருதல் ஒரு இனிமையான ஓசை நயத்தை கொடுக்கும் சொல்லாட்சியாகும். இவ்வாறு சொற்கள் அடுக்கி வருதலை பல குரட்பாக்களை காண முடிகின்றது. அதனுடைய எண்கள் கொடுத்திருக்கேன். 11, 5, 11, 77, 297, 299, 269 என்று அது போய்கொண்டே இருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 20 குரட்பாக்கள் குரட்பாக்களுக்கு மேல இந்த அடி மோனைங்கிறது அமைந்திருக்கின்றது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிர செய்யாமை செய்யாமை நன்று சொல்லுக சொல்லு பயனுடுக சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் தீவை தீய பயத்ததால் தீவை தீயினும் மஞ்சப்படும். இது எல்லாத்திலையுமே வந்து அந்த எதுகையும் மோனையும் வந்து அதிகமாக காணப்படுகின்றது. ஏறக்குறைய திருக்குறள் எல்லா குரட்பாக்களையும் இந்த எதுகையும் மோனையும் அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றார். கம்பனும் பயன்படுத்தியிருக்கின்றார். அவர் வந்து மோனையைத்தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். திருக்குறள்ல நம்ம வந்து எதுகையும் பார்க்க முடியுது மோனையையும் பார்க்க முடியுது. இங்க வந்து இந்த எதிரி மோனையை பற்றி சொல்லும் போது நாம் ஒன்றை கவனிக்கலாம். ஏனென்றால் இது சீரிலையும் வரும், அதே மாதிரி அடியிலையும் வரும். அந்த ஹொரிஜாண்டல் வெர்டிக்கல் என்ற இரண்டு நிலையிலையும் அந்த எழுத்துக்கள் ஒன்றி வருதலை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது சங்க இலக்கியங்களுக்கும் குறளுக்கும் உள்ள என்ன வேறுபாடு என்று பார்த்தால், இங்க வந்து அடி அடி எதுகை அடி மோனை அடி முரண் இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, இரண்டு அடியில மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா சங்க இலக்கியங்கள்ல வந்து அடிகள் வந்து நிறைய இருக்கிறதுனால ஒரு பொழுப்பு அது மாதிரி முற்று என்ற பல வகையான இத அடிகளும் பார்க்கலாம் சீரிலும் பார்க்கலாம். ஆனால் இங்கே திருக்குறளை பொறுத்த அளவுல சீர்ல மட்டும்தான் பார்க்க முடியுது. தவிர அடி அடியில வந்து 2¼ அடி என்பதனால் அந்த பொழிப்பு முழு எதுகை மோனை என்பவற்றை பார்க்க இயலாது. ஏனென்றால் இது வந்து குரல் வெண்பா 1¼ அடி உள்ளது. அதனால தான் அந்த 2 அடிக்குள்ள இருக்கக்கூடியவற்றை மட்டும்தான் பார்க்க முடியுது. இது சங்க இலக்கியங்களுக்கும் குரலுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். சங்க இலக்கியங்களை 2 அடிகளால் ஆனா எந்த செய்யுளையும் பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் 4 அடிகளாவது இருக்கின்றன. அடுத்து வந்து வண்ணம். வண்ணம் என்பது ஒரு வகையான நடையில் உத்தி. நடையில் உத்தி இதை பற்றி தொல்காப்பியர் அதிகம் பேசுகின்றார். எத்தனை வகையான வண்ணங்கள் இருக்கின்றன என்பதை வந்து தொல்காப்பியர் வந்து சூத்திரத்துல வந்து சொல்றார். ஒரு கருத்தினை வலியுறுத்தி கூறும் பாடல்களில் வல்லின ஒளிகளை அதிகமாகவும் மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல்களில் மெல்லின ஒளிகளை அதிகமாகவும் வண்ணையும் மென்மையும் அற்ற பொதுவான நெறிகளை கூறும் பாடல்களில் இடையில ஒளிகளை அதிகமாகவும் செய்து எழுதப்படும் முறையை வண்ணம் என்றார். இத்தகைய வண்ணம் அமைந்த குரட்பாக்களும் பல உள்ளன. வல்லின வண்ணம் என்பது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மலை. இங்க வந்து 33 ஒளிகளை கொண்டு அமைந்த இந்த குரட்பாக்களில் 5 ஒளிகள் இடையனம், 2 ஒளிகள் மெல்லினம், 1 ஒளி உயிர், எஞ்சிய 25 ஒளிகளும் வல்லின ஒளிகளாக அமைந்து மலையின் சிறப்பை மக்கள் மனத்தில் அழுந்த பதிய செய்கின்றார். கம்பராமாயணத்திலையும் அந்த கும்பகரனை எழுப்புவதற்காக அந்த பயன்படுத்தக்கூடிய எழுப்பதற்கான அந்த பாடலை உறங்குகின்ற கும்பகன் உங்கள் மாய வாழ்விலாம் அப்படி என்று அங்கேயும் அந்த வல்லின எழுத்துக்களை பெய்து அந்த எழுதியிருப்பின்றார். இதை வந்து வல்லின வண்ணம் என்று சொல்லுவோம். அடுத்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இக்குரப்பாவில் வல்லின ஒளிகள் 24,
மெல்லின ஒளிகள் இரண்டு, இடையன ஒளி ஒன்று, உயிர் ஒளி ஒன்றே ஒன்று மட்டும்தான். மெல்லின வண்ணம் மெல்லின எழுத்துக்களால் செய்தது. மெல்லின வண்ணம் மென்மையான இனிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் குரற்பாக்கள் மெல்லின ஒளிகளால் இருக்கின்றன. ஒரு இனிமையான உணர்வனை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிலே அங்க அந்த குரலில் பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களால் ஆக்குகின்றனர். கவிஞர்கள் எப்படி தேடி தேடி அந்த எழுத்துக்களை கோட்கின்றனர். மென்மையான இனிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் குழப்பாக்களை மெல்லின மொழிகளால் அமைந்துள்ளன. நன்னீர் வாழிய அனிச்சமே நின்னும் நின்னீரால் யான் வீழ்பவள். அங்கு பாங்களே மென்மை அனிச்சம் வீழ்பவள் என்று அந்த அதில் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் மெல்லினத்தன்மையோடு மென்மையானதாக இருக்கின்றது. இக்குரட்பாவில் மெல்லின ஒளிகள் 14, இடையின ஒளிகள் 7, வல்லின ஒளிகள் 3, உயிர் ஒளி 1 என்ற அளவிலே அமைந்து காதலின் இனிய உணர்வை இது வந்து காதல் உணர்வு வெளிப்படுத்தக்கூடியது. எனவே இங்க அந்த மெல்லின எழுத்துக்களை பெய்து இந்த குரட்பாவை அமைத்திருக்கின்றார். இடையின வண்ணம் அமைதியான உணர்வுகளை வெளிப்படுத்த பாடல்கள் பல இடையின ஒளிகளை மிகுத்து அமைந்துள்ளன. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரிய பிறருக்கு. இது பொதுவாக சொல்லக்கூடியது, எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அமைதியான ஒரு உணர்வனை ஊட்டக்கூடிய ஒரு குரல். அதனால இங்க என்ன அப்படின்னா அந்த இடையின எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்தி இந்த குரலினை யாத்திருக்கின்றார். இக்குரட்பாவில் இடையின ஒளிகள் 13, மெல்லின ஒளிகள் 5, வல்லின ஒளிகள் 10, உயிர் ஒளிகள் 5 என்ற அளவில் அமைந்து அமைதியான சாத்வீகமான உணர்வை ஏற்படுத்துகின்றன. இரு வினை வடிவங்கள் இணைந்தும் புதிய தொகைகளை உருவாக்கியும் புதிய சொற்களை உருவாக்கியும் தனக்கே உரிய பல சொல் பயன்பாட்டை திருக்குறள் கொண்டுள்ளது. இது திருக்குறள்ல தான் பார்க்க முடியும் என்ற அளவிலே சொன்னது முதல் சொன்னது எல்லாமே வண்ணம் எப்படி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ப அவரு அந்த வல்லின எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களை இடைநிலை எழுத்துக்களை பயன்படுத்துகின்றனர். வன்மையான உணர்வை வெளிப்படுத்த வல்லின எழுத்துக்கள், மென்மையான உணர்வை வெளிப்படுத்த மெல்லின எழுத்துக்கள், இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இடைநிலை எழுத்துக்களை பயன்படுத்தி அந்த எழுத்துக்களையே உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை புலவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை வந்து இங்க திருக்குறள்ல அதிகமாக பார்க்க முடிகின்றது. அது அடுத்து வந்து இந்த வினை வடிவங்கள் ஒரு செயலை கொடுக்கக்கூடிய இந்த வினை வடிவங்களை பற்றி திருக்குறள்ல பார்க்கும் பொழுது இரண்டு வினை வடிவங்கள் ரெண்டு வடிவங்கள் வந்து இணைந்தும் புதிய தொகைகள் இரண்டு வினைகள் இணையும் பொழுது காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தொகைகள் உருவாக்கும். அந்த தொகைகளை உருவாக்கியும் புதிய சொற்களை உருவாக்கியும் தனக்கே உரிய பல சொல் பயன்பாட்டை திருக்குறள் கொண்டுள்ளது. நகை செய்து நகத்தக்கது நகல் வல்லார். நான் இதுல எல்லாத்துலயுமே வந்து எந்தெந்த குரல்ல வந்திருக்குன்னு கொடுத்துருக்கேன். காலம் கருதி அதை மட்டும் சொல்லாம சொற்களை மட்டுமே நான் சொல்லிட்டு போறேன். எந்தெந்த திருக்குறள்ல என்ன எல்லாருக்குமே நிறைய பேர் குரல் தெரியும். அதனால குரலுடைய எண்ணை தவிர்த்து விட்டு நான் சொற்களை மட்டும் சொல்கின்றேன். நகல் வல்லர் நாணத்தக்கது வீழப்படார் அடங்கப்பெறின் அழச்சொல்லி நகச்சொல்லி நகப்படுவர் நட்பாள்பவர் பேணிக்கொள்க வீழப்படுவார் அழக்கொண்ட அழப்போ செயல்பட்டார். இங்க வந்து ஒரு வகையில வந்து இந்த துணை வினைகள் அப்படின்னு சொல்லும் போது முதன்மை வினை துணை வினை என்று சொல்வார்கள். இந்த இரண்டு வினை விடுவங்களை சில வந்து முதல் வினையும் சில வந்து துணை வினைகளாகவும் இருக்கின்றது. சங்க இலக்கிய காலத்துல வந்து துணை வினை என்ற அந்த பெயர் எங்குமே பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த துணை வினைகளை வந்து இன்று துணை வினைகளாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை வந்து அந்த சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதே மாதிரிதான் தொல்காப்பியமரும் துணை வினைகளை பற்றி பேசவே இல்லை. ஆனால் துணைகளை மாட்டு முடியும் போன்ற துணை வினைகளை பயன்படுத்தியிருக்கின்றார். அதே போன்றுதான் இங்கு திருக்குறளிலும் துணை வினை என்ற அந்த கோட்பாடு வளராத அந்த காலகட்டத்திலே
இங்க அந்த சொற்களை வந்து பயன்படுத்த முதன்மை வினை ஒரு இன்னொரு துணை வினை இரண்டையும் சேர்த்து கூட்டு வினைகளாக அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த வினை வடிவங்கள் பிற்காலத்தவை. சங்க இலக்கியங்களில் காணப்படாத சில புதிய வினை வடிவங்களும் குறளில் உள்ளன. அலாவு, பொச்சாந்தார், நட்டல், நயப்பித்தார், மடிக்குண்டு, மாலும், வஞ்சிப்பது, அளவலாவு, சிறகணித்தால், மையாத்தி, வகுத்தால், வாழ்ச்சோலா. ஆராய்வது, குதித்தல், ஊக்குமாம், சோகாப்பர், பீலிப்பது. இந்த சொற்கள் எல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள்ல கிடையாது, திருக்குறள்ல மட்டுமே பயன்பாட்டில் உள்ளன. சங்க இலக்கியங்களில் காணப்படாத சில புதிய பெயர்ச்சொற்களும் குறளில் உள்ளன. அங்கு இருக்காத அங்கு பயன்படுத்த சங்க இலக்கியங்களே பயன்படுத்தாத சில சொற்கள் பெயர்ச்சொற்கள். முதல்ல வினை சொற்களை பார்த்தோம், இதுல வந்து பெயர்ச்சொற்களும் இங்கே இருக்கின்றன. நத்தம், நன்மையவர், நாளோ, பீலை, பூதங்கள், பூரியர்கள், வைத்தாறு, தாமரையினால், அங்கணம், அச்சாணி, ஆசாரம், இடர்பாடு, நாகரீகம், மழைமை, மாறுபாடு, முகடி, மேன்மை, வணக்கம், ஏமாத்தல், ஏமாப்பு, தூக்கம், நெருநற்று. இன்று நாம் அனைவரும் ஒருத்தர் பார்த்த உடனே சொல்லக்கூடிய வணக்கம் வந்து திருக்குறள் காலகட்டத்துலதான் வந்திருக்கு, சங்க இலக்கியங்கள்ல இல்லை அப்படிங்கறத சொல்லப்படுத்திருக்கு. அதே போன்று திருக்குறளில் புதிய தொகைகளும் காணப்படுகின்றன. அவை வந்து பெயர் தொகைகள், காம்பவுண்ட்ஸ், நாமினல் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் தொகைகளும் இருக்கின்றன. நச்சு மரம், நலக்குரியார், நாநலம், நாற்கூற்று, நிச்சப்பரப்பு, நுணுக்கொம்பர், நோய் நோக்கு, படத்தகை, பத்து அடுத்த கோடி, பயமரம், பைந்தொடி பேதை, பொது நலத்தார், பொய்காய்வு, பொருட்செல்வம், பொருளார், மக்கட்பண்பு, மக்கட்பதடி, மடியாண்மை என்ற புதிய பெயர் தொகைகள் நாமினல் காம்போஸ் என்று சொல்லக்கூடிய அவையும் இங்க வந்து திருக்குறள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பண்புத்தொகை, பண்புத்தொகையும் திருக்குறளில் அதிகமாக காணப்படுகின்றது. மதிநலம், மதிநுட்பம், மரப்பாவை, வாழ்க்கை துணை, வாழாண்மை, வான்கதை. வாழ்க்கை துணை என்ற அந்த சொல் திருக்குறள் தான் முத முதல்ல பயன்பாட்டில் வந்திருக்கின்றது. மனக்கவலை, மனத்துப்பம், மனநலம், மாயக்கல்வன், மாய மகளிர், முகை முக்குக்கள். முகை என்றாலே மொட்டுதான், அதை இரண்டு முகை முக்குக்கள், வஞ்ச மனத்தான், வாழ்நுக்குடி, வாழறிவன், நல் அறி, நல் ஆண்மை, நல் ஒழுக்கம், நல் நெஞ்சு, நல்லார் அலை, நன் மக்கட்பேறு, விசும்புலார் கோமான், அறிவாண்மை, இருப்புணல், எழுப்பகை, கட்டளைக்கள், கண்ணினை, செவிச்சொல், செற்பொருள், தாமரை கண்ணன், நெடும்புணல், பசுமண் களம், பெருங்குற்றத்தால், கள்ளிப்பெருங்காரிகை, காம கரும்புணல், கொடும் புருவம், சிந்தன்மை, கருமணி என்று சொல்லக்கூடிய இத்தனை வகையான பண்பு தொகைகளும் இங்க வந்து திருக்குறள்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து வந்து பண்பு தொகை வந்து அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை வந்து என்னென்னலாம், நன்றி பயவா வினை, மின்பக நுழைபுலம், பொய்யா விளக்கு, மடிவிலா மன்னவன், மண் மாண்பனை பாலை, மாசரு காட்சியவர், ஓவா பணி, கூத்தாட்டல், காவா மறந்து. இப்ப வந்து பண்பு தொகையையும் வினைத்தொகையையும் ஒப்பிட்டு நோக்கினால் அதிகமான பண்பு தொகையினை திருவள்ளுவர் கையாண்டிருக்கின்றார். அதை கூட ஒப்பிட்டு நோக்கும் பொழுது வினைத்தொகைகளுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கின்றது. அதை விட உண்மைத்தொகை வந்து மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆதிபகவன் என்ற அந்த ஆதியும் பகவனும் என்று சொல்லக்கூடிய அது ஒன்றைத்தான் குறள்ல வந்து உம்மத் தொகையாக காண முடிகின்றது. அடுத்து வந்து பார்க்க போறது வந்து முரண்.
முரண் முரண்னு வந்து நிறைய குரல்கள்ல நம்ம பார்க்க முடியுது. முரணும் கூட அடிமுரண் சீர்முரண் என்று இரண்டு வகைப்படும். சீர் ஒவ்வொரு சீர்லையும் ஒன்றாம் சீரும் இரண்டாம் சீரும் ஒன்றாம் சீரும் மூன்றாம் சீரும் ஒன்றாம் சீரும் நான்காவது சீரும் என்று வந்து அது இல்லைன்னா நான்கு சீர்களும் அந்த முரண் வந்து வரக்கூடிய எதுகையும் மோனையும் எப்படி வருகின்றதோ அதே போன்றுதான் முரணும் வரக்கூடிய அந்த இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அடிமுரண்ல வரும்போது பாடலின் அடுத்தடுத்த அடிகளில் சொல்லாலும் பொருளாலும் முரண்பட்டும் அற முரண் வந்து அடிமுரண். இது சொல்லாலையும் முரண்பட்டு வரலாம், அது உணர்த்தக்கூடிய பொருளாலையும் முரண்பட்டு வரலாம். அது இரண்டு வகைப்படுகின்றது அடிமுரண் அது மாதிரி சீர்முரண் ஏற்படுக. இன்பம் கடல் மற்றும் காமம் அத்தருங்கள் துன்பம் அதனும் பெறுது. இப்ப வந்து முதல் அடியில இன்பம் இரண்டாவது அடியில துன்பம். இன்பம் துன்புறும் துவாமி இல்லாகும் யார் மாட்டு இன்பரும் இன்சொல்லார்க்கு என்று சொல்லும்போது இன்பம் உறுதல் துன்பம் உறுதல் என்று இங்கேயும் அடிமுரணை பார்க்க முடிகின்றது. பிறருக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே முற்பகல் பிற்பகல். இது இந்த மூன்று திருக்குறளையும் அடிமுரண் வந்திருக்கின்றது. முதல் அடியிலும் இரண்டாவது அடியிலையும் இன்பம் துன்பம் துன்புறும் இன்புறும் முற்பகல் பிற்பகல் என்று அந்த முரண் சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து வந்து சீர்முரண் என்று பார்த்தால் ஒரே அடியில் சொல்லாலும் பொருளாலும் முரண்பட வருவது சீர்முரண் என்று சொல்லப்படும். பிறவி பெருங்குகள் நீந்துவர் நீந்தார் இரவனடி சேராதார். இங்க வந்து நீந்துவர் நீந்தார். இது வந்து இந்த மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் முரண்பட்டு வருகின்றது. நீந்துவர் நீந்தார் என்ற இந்த ஆப்போசிட்டா வரக்கூடியது எதிராக வரக்கூடியது முரண். செயற்கரை செய்வ பெரியர் சிறியர் செயற்கரை செய்களாதார் பெரிய சிறியர் அறிவுடையாராவது அறிவார் அறிவிலார் அத்தரி கல்லாதவர் அறிவார் அறிவிலார் என்னென்று கொண்டாக்கும் உள்விண்டாம் உய்வில்லை செய்ன்று கொன்ற மகர்க்கு. இங்கே அந்த மூன்றாவது சீரிலும் நான்காவது சீரிலும் உள்விண்டாம் உய்வில்லை என்று இரண்டு முரண்பட்ட சொற்களை பயன்படுத்தினார். இப்ப இந்த முரண் பற்றி பார்க்கும் பொழுது அடிமுரண்ல பார்க்கும் பொழுது முதல் அந்த முதல் சீர்லயே முரண் வந்து வந்துடுறது. சீர்முரணை பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மூன்றாவது சீரும் நான்காவது சீரிலும் தான் அவர் வந்து அந்த முரண் சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார். அடியில வரும்போது முதல் சீர்லயே முதல் சீர்லையும் அந்த நாலு ஐந்தாவது சீர்லையும் அவர் வந்து அந்த முரண் சொற்களை பயன்படுத்துகின்றார். ஆனால் அடிமுரண் சீர்முரண் என்று வரும்பொழுது அந்த மூன்று நான்குலத்தான் அந்த சொற்களை வந்து பயன்படுத்துகின்றார் முரண் சொற்களை பயன்படுத்துகின்றார். இது வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்குரிய ஒரு நுட்பமான அவங்களுக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு கூறு ஆகும். ஒரு படைப்பாளியை இனம் கண்டு கொள்வதற்குள் ஒரே ஆசிரியர் பெயரால் ஒன்றுக்கு மேற்பட்ட படைப்புகள் வழங்கும் பொழுது காலத்தையும் ஏடு பதிப்பிக்கவும் மொழியின் வரலாற்றை புரிந்து கொள்ளவும் குறிப்பிட்ட சொற்கள் எக்காலம் முதல் வழக்கில் வந்தன என்பதை தெரிந்து கொள்ளவும் நடையியல் உத்திகள் துணை செய்ய வல்லன. இப்பயே நான் வந்து பேசும் பொழுதே சங்க இலக்கியங்களுக்கும் திருக்குறளுக்கும் உள்ள அந்த வேறுபாடுகளை நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட நடையியல் உத்திகள் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள நடையியல் உத்திகளிலிருந்து பெரிதும் மாறுபட்டு இருக்கின்றது. திருக்குறளில் பயன்படுத்தப்பட்ட சொற்களும் மொழி அமைப்பும் கூட சங்க இலக்கியங்கள் மொழி கட்டமைப்பிலிருந்து பெரிதும் வேறுபட்டு இருக்கின்றது. இலக்கியங்கள் முற்றும் திருக்குறள் நடையக்குறளை ஒப்பிட்டு ஆழ்ந்த ஆய்வு ஒன்றினை மேற்கொண்டால் திருக்குறள் சங்க இலக்கியங்களின் காலத்திற்கு பிந்திய இலக்கியம் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் என்பதே இக்கட்டுரையின் இந்த உரையினுடைய முடிவாக அமைகின்றது. அதற்கு உங்களுக்கு எடுத்துக்கட்டுக்களாக நான் சொன்னதுதான் அந்த எதிகை மோனை முரண் என்று வரும்பொழுது அதாவது சங்க இலக்கியங்களே அடிகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த அடி எதுகை அடிமோனை அடிமுரண்
என்ற அந்த தொல்லியல் கூறுகளை ஒளியியல் கூறுகளை வந்து நிறைய அறிவிலும் காட்டலாம். ஒன்றும் இரண்டும், ஒன்றும் மூன்றும், ஒன்றும் நான்கும் இன்று ஒன்று வரக்கூடிய அந்த நிலையை பார்க்கலாம். நான் சங்க இலக்கியங்களில் பெண்பா புலவனுடைய மொழிநடை என்ற அந்த நூலினை எழுதும் பொழுது அந் இலக்கியங்கள்ல இந்த ஏதிகை மோனை முரன் ஏனென்றால் எல்லாரும் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னான்னா பொதுவாக நடைகளை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வர்கள் சொல்வாங்க, உருவகம் இப்படி இருந்தது, ஓம் இப்படி இருந்தது என்று அந்த சொல் வகைக்கும் தொடருக்குமாக போவாங்க. வர்ணனை எப்படி இருந்தது என்று சொல்வாங்க. நடையில் உத்தியில வந்து ஒரு ஆசிரியரையும் அது எழுதப்பட்ட ஒரு காலத்தையும் சரியாக கணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உதியலுக்குத்தான் செல்ல வேண்டும். அந்த இன்னொன்று அலைபடை நின்று வகிக்கின்றது, அதையும் கூட சேர்த்து நாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக ஒரு ஆசிரியரை நமக்கு வந்து நிறைய சங்க இலக்கியங்களுக்கு தொல்காப்பியமே தொல்காப்பிய ஆசிரியர் தொல்காப்பியம் என்று சொல்கின்றோம். ஆனால் அவருடைய பெயர் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. இதே போன்றுதான் நிறைய இலக்கியங்களுக்கு நம்ம ஆசிரியருடைய பெயர் வந்து எங்கும் குறிப்பிடப்படாமல் இருக்கின்றது. அந்த மாதிரியான இலக்கியங்களை அதை யார் எழுதியிருக்கின்றார், இரண்டு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு இந்த ரெண்டையும் எழுதியவர் யார் என்று ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய ஆசிரியர் ஒருவரே அல்லது வேறு வேறு ஆட்களா என்பதையும் நாம் கூட கண்டுபிடிப்பதற்கு இது வந்து நிறைய பயன்படுத்துகின்றது. கம்பராமாயணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் மொழியைத்தான் அதையும் பொதுவாக வந்து ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா எதுகையைத்தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அதுதான் எதுகை மோனை என்று சொல்லுவோம். ஆனால் கம்பர் வந்து மோனை அதிகமாக பயன்படுத்துகின்றார். ஈபு பார்க்கும் கூட ஈபு வந்து இந்த கடைசி சீர்ல ஒன்று வருவதுதான் ஈபுன்னு சொல்வோம். ஆனா கம்பராமாயணத்துல பார்க்கும் பொழுது அந்த முதல் சீர் எல்லாமே நான்கு சீர்கள் ஒன்று வருவதை ஒரே மாதிரி ஈபு கொண்டு வருவதை வந்து பார்க்க முடிகின்றது. அப்போ அந்த மாதிரி பாடல்கள் வந்து கம்பராமாயணத்தை அந்த காப்பிய காலத்துல இருந்திருக்கின்றது. இந்த ஒன்னே முக்கால் அடிகளே சீரோ எதுகையோ மோனையோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. அது மாதிரி இரண்டு வினைகளை சேர்த்து சொல்லக்கூடியது பண்பு தொகை வினைத்தொகை போன்ற அது எல்லாம் வந்து மொழியில சொல்லும்போது லேட்டர் டெவலப்மெண்ட் பின்னைய வளர்ச்சி என்று துணை வினைகளும் பின்னால் வளர்ச்சி தான் அது எல்லாம் கூட வந்து திருக்குறள்ல பார்க்க முடிகின்றது. எனவே தங்க இயக்கங்களோட அதனோட 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இணைத்து சொல்லப்பட்டாலும் கூட இன்றும் கூட ஒரு சங்க இலக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய சின்ன பிள்ளைகிட்ட வாசிக்க சொன்னால் வாசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா திருக்குறளை வந்து நம்ம பிள்ளைகள் நல்லா பேசுறாங்க, அதை புரிந்து கொள்கின்றார்கள், அதை அவர்களுக்கு மீண்டும் சொல்ல முடியுது என்பதற்கு இந்த மாநாட்டிற்கு ஏறக்குறை 2000 மேற்பட்ட குழந்தைகள் திருக்குறளை சொல்லி அதற்கு பொருள் சொல்லி அதற்கு சின்ன சின்ன கதைகளை கூட சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். அப்போ நம்மளுடைய அந்த இளைய தலைமுறையினால கூட வாசிக்க முடிகின்ற இந்த திருக்குறள் வாசித்து பொருள் உணர்ந்து கொள்ள முடிகின்ற இந்த திருக்குறள் வந்து சங்க இலக்கிய காலகட்டத்திலே இருந்து கொஞ்சம் பிந்தையது என்ற அந்த ஒரு இது என்னுடைய முடிந்த முடிவல்ல, கிடைக்கின்ற தரவுகளின் அடிப்படையிலே நான் சொல்கின்ற ஒரு கருத்து தான். மற்றபடி இங்கே இந்த திருக்குறளின் மொழிநடை என்ற இந்த தலைப்பிலே மிக ஜனரஞ்சகமாக பேச என்னால் இயலவில்லை. இது எழுத்துக்களை எண்ணி ஆய்வு என்று தரவுகளின் அடிப்படையிலே மிகவும் நுழுகி ஒவ்வொரு எழுத்தா ஒவ்வொரு குறளா படித்து பார்த்து கொஞ்சம்தான் மொழியில் மட்டும்தான் பார்த்திருக்கின்றேன். சொல்லு இருக்கு, தொடரு இருக்கு, பொறுமை இருக்கு, அவற்றில் எல்லாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்தால் திருக்குறளுக்கான ஒரு அந்த நடை என்பது என்ன என்பதை சொல்லலாம். அது கருத்து அந்த மற்ற இலக்கியங்களுடையும் ஒப்பிட்டு நோக்கினால் நடையில் இந்த பயன்பாட்டு மொழியிலின் ஒரு பகுதியான நடையிலே ஒரு மிக நல்ல திருக்குறள் நடை கொடுத்த ஒரு ஆய்வினை வெளிக்கொண்டு வர முடியும், ஒரு புத்தகத்தினை கொண்டு வர முடியும் என்பதற்கான
ஒரு அடிப்படை ஆய்வாகத்தான் இது அமைந்தது. எனவே இந்த வாய்ப்பினை எமக்கு அளித்த மதுரை சாரி, ஏன்னா அவங்க எப்பயும் மதுரையிலேயே இருப்பாங்க, அதனால்தான் மதுரையில் வந்துருச்சு. ஆஸ்திரேலியா சிட்னி நகரிலே இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மன்றத்தினுடைய தோற்றுநர்களில் ஒருவரான சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க எனக்கு சிட்னி யோசிக்கவே தோணல, மதுரையில் தான் தோணுது போல. ஏன்னா அவர்களுக்கும் ஏவல் ஜெய்கணேஷ் அவரை பொதுகையில் நகரத்தின் வாயிலாக நகரம் என்ற நிகழ்ச்சியின் வழியாக பல தடவை பார்த்திருக்கின்றேன். யார் இந்த இல்ல வயது இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகின்றாரே என்று பலமுறை கேட்டு வீழ்ந்தது உண்டு. அவரிடம் நான் கூறியது கிடையாது. இந்த திருக்குறள் மாநாட்டின் சமயம்தான் அவரோட பேச ஒன்று இரண்டு முறை பேசக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து தமிழோடு விளையாட இருக்கின்றார். அவருக்கும் இந்த ஆறுமுகம் ஐயா அவர்களை பல முறை பார்த்திருக்கின்றேன். அவர்களையும் அவர்களுக்கும் மற்றும் என்னை இங்கே அறிமுகப்படுத்திய அன்பு மகள் தனலட்சுமிக்கும் மற்றும் இங்கே இணைந்திருக்கின்ற ஐயா பெரியவர் ஜெயராம் சர்மா அவர்களுக்கும், அன்பு ஜெயா அவர்களுக்கும், குமரதாசன் அவர்களுக்கும் மற்றும் பலர் இந்த இணைய வழியாக அடுத்து உரையினை அழைக்கக்கூடிய வள்ளி அவர்களுக்கும், இந்த இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மா நன்றி, நன்றி. மொழியல் பேராசிரியரான அம்மா ரேணுகா தேவி அவர்கள் திருக்குறளின் சொல்ல ஆட்சியை மொழியல் அடிப்படையிலும் மரபிலக்கணமான நம் தொல்காப்பியத்துடனும் ஒப்பிட்டு மிகச் சிறப்பான ஒரு உரையை, இது ஒரு ஆய்வு உரையை நமக்கு இங்கு அளித்துள்ளார். அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை உங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அற்புதமான உரை அம்மா, அந்த மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் திருக்குறள். இது வந்து நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நிச்சயமாக எடுத்துக்கொண்டு செல்லணும், சிண்டாக்ஸ் போகணும் நிச்சயமாக, கட்டாயம் செய்வோமா, செய்வோம். எங்களுக்கு அந்த புரிதலையும் எங்களுக்கு அந்த ஆய்வு முன்னெடுப்பையும் எடுத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களது சிறந்தாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா சந்திரிகாமா, அடுத்தது வந்து நம்முடைய பேராசிரியர் முனைவர் பள்ளி அவர்கள் இங்கு பேச இருக்கின்றார். நீங்க பேசுறீங்களா இல்ல? நான் அவரை அறிமுகப்படுத்த போவது திருமதி காந்திமதி தினகரன். காந்திமதி தினகரன் அவர்கள் அவர்தான் ஒரு தன்னோடு ஒரு குழுவை அமைத்துக் கொண்டு, தன்னார்வலர் குழுவை அமைத்துக் கொண்டு 17 பெயர்கள் இருந்து இந்த 2500 குழந்தைகளின் திருக்குறளை வந்து அவர்கள் தொகுத்து அந்த பணியை முழுக்க முழுக்க என்னுடைய தலையீடு எங்கேயுமே இல்லாத மாதிரி அவர்களே செய்து முடித்து அந்த அதற்கான சான்றிதழ் தயாரிக்கும் போது கையெழுத்துக்கு மட்டும் என்னிடம் வந்தார். பல காலமாக தமிழ் வளர்ச்சி மன்றத்தோடு பல நிகழ்ச்சிகளில் இணைந்து கொண்டிருந்தார். இந்த முறை அவர் செய்தது மிக சிறப்பான ஒரு பணி. காந்திமதி இங்கே இருக்கின்றார். அவர் அந்த அந்த குழுவினர் தொடர்பான ஒரு காணொலி இருக்கின்றது, ஒசை தமிழ் ரேடியோ வானொலி தொலைக்காட்சி அதை இப்போது ஒளிபரப்புவார்கள். தொடர்ந்து காந்திமதி அவர்கள் வந்து எங்களுடைய பேராசிரியர் வள்ளி அவர்களை அறிமுகப்படுத்துவார். நன்றி, நன்றி, நன்றி. அறிமுக உரைக்கே இன்னொரு ஒரு அறிமுகம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒசை தமிழ் முரசு எங்க காணொலி, எங்களுடைய தன்னார்வலர்கள் பேசின காணொலி நேற்று கொடுத்தது. அப்படியா காந்திமதி, நீங்க அதை சொல்லிட்டு எங்க பேராசிரியர் நீங்க அறிமுகப்படுத்தலாம். சரி, நான் இப்போ சந்திரிகா அவங்க இப்பவே சொல்லியிருந்தாங்க 2500 குழந்தைங்க இதுல பங்கு பெற்று மிகவும் நல்ல ரொம்ப சிறப்பா, அவங்களுடைய தரமும் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களுடைய சொல்லின் அந்த உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா, அதுவும் பெற்றோர்கள் மிக நல்ல ஒரு எடுப்பு முன்னெடுப்பை எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க இதுல இருந்து என்ன முதல் நாங்க நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல பெற்றோர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நேரமும் குழந்தைங்க கூட பேசுறதுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இதை வந்து நல்ல ஒரு அறத்தை என்ன தெளிவுரை சொல்லி கொடுக்கும் போது அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு நல்லுறவு, நல்ல இது கிடைச்சிருக்கு. அது மாதிரி ஆசிரியர்கள் நிறைய பேர் அதுல வந்து 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இதுவும் அனுப்பியிருந்தாங்க. அப்போ இதை எடுத்து செல்லும் பொழுதே நம்மளுக்கு வந்து திருக்குறள் மட்டும்
மட்டுமல்ல தமிழ் வளர்ச்சி மன்றம் மூலமாக இன்னும் நம்ம நிறைய குழந்தைகளுக்கு செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல கருத்தோடு நாம இப்போ நம்ம வள்ளி அவர்களுடைய அவங்களுடைய பேச்சுக்கு நாம் செல்வோம். அவங்க வள்ளி அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். வள்ளி அவங்களுடைய பெயர் என்னமோ மூன்று எழுத்து தான், ஆனால் அதுக்கு பின்னாடி மூன்று எழுத்து இன்னும் நிறைய நிறைய மூன்று எழுத்துக்கள், அதாவது பிஎஸ்சி, பிலிட், எம்ஏ, பிஹெச்டி, நெட், அந்த மாதிரி அவர்களுடைய படிப்பின் தன்மையும் நிறைய இருக்கிறது. இவங்க இன்னைக்கு பேச இருக்கும் தலைப்பு திருக்குறளில் நட்பும் நடப்பும். கடந்த ஆண்டு அதாவது 2019 உலக திருக்குறள் மாநாட்டில் சிட்னிக்கு நேரடியாகவே வந்து இவங்க பேசியிருக்காங்க. மலேசியாவிலும் பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து பேசியிருக்காங்க. கௌரவ விருது சிட்னியிலும், சிறந்த ஆராய்ச்சியாளர் விருது மலேசியாவிலும் கிடைத்திருக்கிறது. இது போக சிறந்த குடிமக்கள் நுகர்வோர் விருது, இது ஒன்று ரெண்டு இல்லைங்க, 6 விருதுகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க. சிறந்த ஒருங்கிணைப்பாளர் விருது, ஆற்றல் மிக்க பெண்மணி விருது, சிறந்த பேராசிரியர் விருது, சிறந்த பண்பாளர் விருது. இவங்க தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி திருக்குறளில் நட்பும் நடப்பும் பற்றி பேச இருக்கிறாங்க. செவாலியர் டி தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் திருமதி முனைவர் வள்ளி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானில மக்களின் நாடி பிடித்து 3 அதிகாரங்களை அவர்க்கென வகுத்து 2 அடிகளில் நெறிகளை புகுத்தி உலகுக்கே ஒரு முறையாம் உலக பொதுமறையை வாரி வழங்கிய வள்ளுவ பெருந்தகையை போற்றி வணங்கும் வண்ணம் ஒரு அழகான அற்புதமான உலக திருக்குறள் மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ள மொரிஷியஸ் நாட்டின் உலக திருக்குறள் அமைப்பிற்கும், ஆஸ்திரேலிய நாட்டின் சிட்னி தமிழ் சங்கத்திற்கும், இந்திய நாட்டின் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தமிழ் பேராயத்திற்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய மாநாட்டுல எனக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றத என்னால நம்பவே முடியல. ஏன்னா இங்க அறத்துப்பாலை அரைத்து குடித்து பொருட்பாலில் புகுந்து எழுந்து இன்பத்து பாலில் திளைத்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாபெரும் ஒரு மாநாட்டுல இந்த அடிப்பொடிக்கும் ஒரு பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இருப்பதற்கு வந்து சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவங்க தான் இந்த மாநாட்டினுடைய ஒரு நங்கூரமாக சிங்க பெண்ணாக விளங்குறாங்க. இவங்க எங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. அது மட்டும் இல்ல, அம்மாவோடு கரம் கோர்த்து மலர்ந்த முகத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராய தலைவர் இளவல் முனைவர் திரு ஜெயகணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பாக பேசியவங்க தகைசால் பேராசிரியர் ரேணுகா தேவி அம்மையார், அவங்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் போது இன்னும் நாங்க ரொம்ப எங்களை வளரணும் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் எங்களுக்கு வருது. அதுக்கு என்ன ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்தி வந்தாங்க காந்திமதி தினகரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்ல, திருக்குறள் இது உலக பொதுமறை, இதை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்போடு என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறளில் நட்பும் நடப்பும் இந்த தலைப்பை நான் பேசுறதுக்கு எடுத்துக்கிட்டதுக்கு முக்கிய காரணமே நிறைமதி போன்ற சான்றோருடைய நட்பு தான். இந்த மனிதன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கூடி வாழும் இயல்பை உடையவன் மனிதன். அதனாலதான் அரிஸ்டாட்டில் சொல்லுவாரு மனிதன் ஒரு சமூக பிராணி அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. வாழ்க்கைன்றதே வாழ்றதுக்கு தாங்க. அந்த வாழ்க்கை பயணத்துல நாம போறப்போ சில நேரங்கள்ல பலரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு அதனால அவர்கள் மீது ஒரு பிடிப்பு ஏற்படும். அந்த பிடிப்பு நாளடைவுல ஒரு பழக்கமாகும். அந்த நாள்பட்ட பழக்கம் தான் நட்பாகும். இந்த நட்புக்கும் ஒரு எல்லை வரைக்கும் போவாங்க, அதுக்கு பேரு பழைமை. அது லெவலே வேறங்க, அதை நான் உங்களுக்கு அப்புறமா நான் அதை பத்தி பேசுறேன் நான். ஆக இப்படி ஒரு ஒரு நட்பு, இந்த நட்பால மனிதன் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறானா அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா நட்பு நமக்கு அப்படித்தான் ஒரு சில பல விஷயங்களை எடுத்து காட்டிட்டு இருக்கு. மனிதன் தொடர்ச்சியாக ஒரு ஒரு நம்பரா ஒருத்தங்களை அவர்களோட நட்பு கொள்கின்றான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கொட்டி தீக்கிறான். அதை அவங்க அப்படியே அள்ளி வச்சுக்கிட்டா பரவாயில்ல, ஆனா பின்னாடி வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, அதோட அவனுடைய துன்பம் வந்து சொல்லில் அடங்க சாகுற வரைக்கும் அது அங்க இருக்கும்.
அப்ப எதுதான் நட்பு, யார்தான் நண்பர்கள், இந்த ஒரு குழப்பம் மனிதனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதை யார்கிட்டதான் கேக்குறது, எங்கேயும் போக வேண்டாங்க. நாடி நரம்பெல்லாம் மானுட மூறிய ஒரு வள்ளுவ பாட்டன் இருக்கும் போது நாம ஏன் வெளியே போனோன்ற. நானும் வள்ளுவ பாட்டனிடம்தான் சென்றேன். ஒரு சிறு பிள்ளை போல இட்டும் தொட்டும் துழவியும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எது நட்பு, வள்ளுவர் என்னதான் நட்பை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போதே முதல்ல ஒரு எச்சரிக்கை தான் வருது. செயற்கரிய யாவுள நட்பின், அவ்வளவு லேசா நினைச்சிடாதப்பா, செய்யறதே ரொம்ப கஷ்டம், ஆனா செஞ்சுட்டா அதை விட ஒரு காப்பே கிடையாது. அது செய்யறது கஷ்டம், ஆனா ரெண்டுத்தோட தான் இந்த நட்பு அதிகாரத்தை அவர் தொடங்குறாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நட்பு என்பது வெறும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டும் கொடுக்கும் அப்படின்னா அதுதான் உண்மைன்னா ஏன் வள்ளுவர் ஐந்து அதிகாரத்தை நட்புக்கு கொடுக்கணும், யோசிச்சு பாருங்க. அப்போ ஐந்து அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நட்பு பழமை ரெண்டு நட்பை பத்தி பேசுது. ஆனா நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, மூன்று அதிகாரங்கள் நட்பிற்கான எச்சரிக்கையை, ஒரு ஸ்ட்ராட்டஜியை நமக்கு கொடுக்குது. ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில எல்லா உறவுகளையுமே நம்மளால உருவாக்கி கொள்ள முடியாது, பலது நம்ம கையில கிடையாது. ஆனா நட்பு என்ற ஒரு உறவை உருவாக்குவது நம்மளுடைய கையில இருக்கு. அதனாலதான் அவ்வளோ எச்சரிக்கையா பார்த்து பார்த்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள்லாம் நீங்க எவ்வளவு பெரிய நட்சத்திரமா வேணாலும் இருங்க, ஆனா நண்பர்கள் கூட்டம் உங்களுக்கு நட்சத்திர கூட்டம் போல இருக்கக்கூடாது. கைவிரல்கள் போல அளவோட இருக்கணும். இதை இறையன்பு சார் அவரோட ஒரு நூல்ல சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்ப புரியுது. நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்கு பெரிய பலம் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறது போல. ஒரு நாலு பேர் இருந்தாலும் அவங்க நமக்கானவங்களாக இருக்கணும். அப்படி இருந்துட்டா நம்மளை விட ஒரு நல்ல ஒரு கொடுத்து வச்சோம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்போ அவ்வளவு நண்பர்கள் இருக்கும் பொழுது எனக்கான நண்பர்கள் நான் கொண்டிருப்பது நட்பு தானா, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் வந்து போடுற முதல் ஒரு விஷயமே, முதல் ரூலுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். இதை நம்ம நமக்கு இருக்கிறது நட்பு தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் அடையாளம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுமா. நிறை நீர நீரவர் கேண்மை, வளர்ந்துட்டே போகணும். ரெண்டு நாள் சந்தோஷமா இருந்துட்டு மூணா நாள் அழிச்சிட்டு ரெண்டு நாள் கழிச்சு திரும்ப வந்து பேசுறது. அப்போ இது வந்து ஒரு தேய்ந்து வளர்ந்து போகும்போது அந்த நட்புல வந்து ஒரு சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு நட்பு இருக்கா, நாளுக்கு நாள் வளர்ற நட்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. இல்லாததை வள்ளுவர் என்னைக்குமே பேச மாட்டார். கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு, பார்க்காத பார்க்காமலே வர ஒரு நட்பு. நம்ம எல்லாம் பார்க்காத காதலதான் படமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காத ஒரு நட்பை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் அப்படிதான் வாழ்ந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்ததே கிடையாதுங்க. அப்படி போற வழியில, ஏன்னா அவர் சோழ நாடும் கிடையாது கோப்பெருஞ்சோழன், போற வழியில அப்படி பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க. இவரை பத்தி அவர் கேட்பாரு, அவரை பத்தி இவர் கேட்பாரு. அந்த விசாரிப்பு நாளடைவுல என்ன ஆகுதுன்னா அக்கறை ஆகுது. அக்கறை என்ன ஆகுதுன்னா விருப்பம் ஆகுது. விருப்பம் என்ன ஆகுது? நட்பு ஆகுது. நட்பை தான் பழமையில போய் முடியும். எந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கு அப்படின்னா, கோப்பெருஞ்சோழன் ஒரு மன வருத்தத்துல வடக்கிருந்து உயிர் விடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. அவருக்காக அந்த ஊர்லயே நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு, என் பக்கத்துல ஒரு இடத்த ஒதுக்கி வெயி, ஏன்னா எனக்கு பிசுராந்தையார் ஒரு தோழன் இருக்கான், நான் இறந்துட்டேன் அப்படி எனக்கு ஒரு கஷ்டம்னு கேள்விப்பட்டா அவன் உயிரோட இருக்க மாட்டான், எங்க இருந்தாலும் தேடி வருவான், நான் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் உயிர் வாழ மாட்டான், என் பக்கத்துலயாவது அவனுக்கு இருக்கட்டும், அவனுக்கு ஒரு இடம் வச்சு வைய. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏன்னா என்னுடைய துன்பத்தை அவன் பொறுக்க மாட்டான், நான் இல்லைன்னா அவன் இருக்கவே மாட்டான். ஒரு பார்க்காத ஒரு நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்ததினால்தான் இந்த நட்பு, இந்த பழமை என்ற ஒரு அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு. அப்ப நாளுக்கு நாள் வளரணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படின்னா நம்ம இந்த நட்பு தான் அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஒத்த உணர்ச்சி தான் நட்பு. உணர்ச்சிகள் வந்து ஒண்ணு போல இருக்கணும். இங்க அடிச்சு அங்க வலிக்கணும், அடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அங்க வலிச்சிருமே அப்படின்ற ஒரு பயமும் இருக்கணும். அதை விட்டுட்டு அடிச்சுட்டு அப்புறம் வந்து பின்னாடி வந்து வலிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒத்த உணர்ச்சியே கிடையாது. இந்த ஒத்த உணர்ச்சிக்கு நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து மணிமேகலையும் சுதமதியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் நிறைய புலவர்கள் இருக்காங்க, சான்றோர் பெருமக்கள் இருக்காங்க, பெண்களுடைய நட்பு பெரும்பாலும் பேசப்படுவதே கிடையாது. சங்க இலக்கியத்துல வர தோழிகள் எல்லாருமே தலைவி தோழி, ஒரு ஒரு நேரத்திலயுமே அந்த தோழி தலைவியுடைய அன்புக்காகவும் அவளுடைய நல்வாழ்வுக்காகவும் தான் இருப்பா. அதுக்கு அடிநாதம் என்ன? நட்பு தான். ஒரு தலைவன் ஊரை விட்டு போறாரு, தலைவி பிரிவை தாங்க மாட்டா, அவ என்ன பண்ணுவா, அவ வருத்தப்படுவாளே, ஐயோ அவ வேதனைப்படுவாளே, இதை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு அவர் வீட்லயே போய் சமாளிப்பா.
என்ன சொன்னா என் தோழி அமைதியா இருப்பா, ஆறுதல் அடைவா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளோட பல்ச புடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த தலைவி தோழி நட்பு, இது உணர்ச்சி ஒத்த ஒரு நட்புக்கு நான் ஒரு இலக்கணமாக நம்ம சொல்லலாம். அடுத்து அகநக நட்பது நட்பு. நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் தரணுங்க, அதை செய்யும் போதெல்லாம் சந்தோஷம் வரணும். கொடுத்துட்டு ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா அது முகநக நட்பு, அதை நம்ம லிஸ்ட்லயே சேர்த்துக்க முடியாது. அப்போ அகம் நகுகின்ற ஒரு நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா யார சொல்லலாம்னா ஔவையார் அதியமான இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஔவையாருக்கு அதியமான ஒரு நெல்லிக்கனி கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். ஏன்பா அதை நீ சாப்பிட கூடாதா அப்படின்னு கேக்குறாரு, நாடே வாழுமே அப்படின்றாங்க ஔவையாரு. அதுக்கு அதியமான் சொல்றாரு, அம்மா இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா என் மனம் மகிழும், என்னோட அகம் மகிழும், தமிழும் வாழும், நீங்க சாப்பிடுங்கம்மா. அப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த என்னுடைய எனக்கு பிடித்தவங்களுக்கு நான் ஒண்ணு செஞ்சேன்னா என் மனம் மகிழும், அந்த மாதிரியான ஒரு நட்பு இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு நட்பு. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம், நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்லிஸ்ட்ல நம்ம எல்லாரையும் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து யாரெல்லாம் அகநக நட்பது நட்பு, எதெல்லாம் வந்து ஒத்த உணர்ச்சி நட்பு அப்படின்னு ஒரு டெஸ்ட போட்டுடலாம். என்னங்க டெஸ்ட் எல்லாம் போடலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா தப்பே இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஒரு சக மனிதனை நம்புவது என்பதே ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நான் மனிதர்கள் மேல குறையே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 1000 ஆண்டு காலமாக நம்பி நம்பி சுரண்டப்பட்டு ஏமாந்து போய் நிக்கிறோம் நம்ம. இதுல யார் எப்போ எங்க அடிப்பாங்கன்னே தெரிய மாட்டேன். அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாதான் என்ன, இது தப்புன்னா வள்ளுவர் சொல்லியிருப்பாரா, பார்த்து நடந்துகடா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையோட இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம கொஞ்சம் பார்த்து டெஸ்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல நட்பு நமக்கு நிச்சயமா கிடைக்கும். இல்ல இருக்கிறது நல்ல நட்பாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததுதான் ஒரு முக்கியமான விஷயம், இடுக்கண் களைவது நட்பு. அநேகமா இததான் எல்லாரும் முதல்ல சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம்னு வந்தா ஓடி வந்து உதவுனா அதுதான் நட்பு. இது என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க வச்சுப்பீங்களா, உதவுனாதான் நட்பா இல்லைன்னா இல்லையா என்ன? உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நட்பு தாங்க. ஆனா நட்பும் உதவணும், அதனாலதான் அவர் பின்னாடி வச்சிருக்காரு. முதல்ல அது சொல்லல, உனக்கு உதவுனாதான் நண்பன், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்கள் எதிர்பார்ப்பது, வள்ளுவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. இடுக்கன் களைவது நட்பு. ஒரு ஆபத்தா உடனே ஓட்டி வரணும், 6 நாள் கழிச்சு வரக்கூடாது, என்னவா அப்படின்னு வந்து கேட்டா இதை எப்படி நம்ம நட்பு லிஸ்ட்ல வச்சுக்கிறது சொல்லுங்க. ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல வர ஒண்ணு வந்த உடனே வந்து நிக்கணும், இல்ல வரப்போகுது நினைச்சாலே போய் தடுக்கணும், இது ரெண்டுமே இருக்கணும். அதுதான் இடுக்கன் களைகின்ற நட்பு. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, இது எப்படி இருந்தாலும் சண்டையில வந்து முடியும் அப்படின்னு ஔவையார் கெஸ் பண்ணிட்டாங்க. உடனே தொண்டைமான் கிட்ட போய் அதியமான பத்தி கெஞ்சி எல்லாம் பேசல, ரொம்ப டெக்னிக்கா பேசினாங்க. அவங்க அவ்வளவு ஒரு அறிவோட இருந்து அந்த நடக்கின்ற ஒரு போரை வந்து அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ அதியமானுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது வருகிறது அப்படின்னு தெரிந்த மாத்திரத்துல போய் அதை தடுக்கிற ஒரு நட்பு இருக்கு பாருங்க, இதுதான் இடுக்கண் களைகின்ற நட்பு. ஒண்ணும் உடனே வா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சாவது வா, இல்ல அப்புறம் வந்துட்டு என்னவா அப்படின்னு வந்து கேக்குறதெல்லாம் நாங்க எங்க லிஸ்ட்லயே வச்சுக்க மாட்டோம்ப்பா அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து அந்த நட்பை வந்து முகநக நட்புல கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. ஏன்னா இந்த நட்போடைய தொடக்க நிலையை நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குது, அப்புறம் பிடிப்பு ஏற்படுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது பழக்கம், அதுக்கப்புறம் நட்பு, அதுக்கப்புறம் பழமை. இந்த வாய்ப்பு பிடிப்பு பழக்கம் நட்பு இதெல்லாம் எந்த ரேஞ்சில் நம்ம இந்த இன்னைய நடப்பு வாழ்க்கையில பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம், ஹாய் ஹாய் அடக்கி வாசிச்சாங்கன்னா இது வாய்ப்பு தான், ஹாய் அப்படின்னு போது ஹாய் நான் அவங்களும் சொன்னாங்கன்னா இது ஒரு பிடிப்பு. அடுத்து ஒரு பழக்கம், இங்க ஹாய் எல்லாம் இல்லை ஹக் தான், போய் பார்த்த உடனே அப்படியே பிடிச்சிக்கிறது, பிடிச்சிட்டு எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஓகே இது பழக்கம். நட்புல இந்த ஹாய் இல்லை ஹக் இல்லை எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாதுங்க. பார்த்த உடனே என்ன பட்டல்லா இருக்க, என்ன ஆச்சு, சாத்தியா இல்லையா, என்ன அந்த பிரச்சனையா, உங்களை பத்தி அத்தனையா அங்க உள்ள இருக்கும், நீங்க சொல்லவே வேண்டியது இல்லை, எல்லாம் அவங்களே புரிஞ்சு வச்சுப்பாங்க. குரல்ல பார்வையில கண்கள்ல பார்க்கும் போது என்ன சாப்பிடல போல இருக்க, கண்ணெல்லாம் ஒரு தூங்கலையா என்ன, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆக, உங்க துன்பத்தை நீங்க சொல்ல வேண்டிய ஸ்டேஜே கிடையாது, இது நட்பு. இப்படி நம்மளுடைய நடப்பு வாழ்க்கையிலேயே சின்ன சின்ன அசைவுகளை வச்சே நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும். மாநாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன், ஏன்னா தூய தமிழ பேசுறதுன்றது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கே தெரியும் எங்களுடைய நாடு எப்படிப்பட்டது, எத்தனை மொழி கலப்புகள், அந்த தலைமுறையில வந்து இன்னைக்கு தள்ளாடி நிக்கிறோம் எங்களுடைய மொழியை எங்க வாய்ப்புள்ள கொண்டு வர்றது.
சாதாரணமா பேசும் போதே போன் எடுத்தோம்னா கால் பண்ணி வெயிட் பண்ணி 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 பண்ணின்னு அதுல எதுதான் தமிழ் அப்படின்றதே எங்களுக்கு குழப்பமா இருக்கு. ஒரு ஃபன்னி லாங்குவேஜா நாங்க மாத்தி வச்சுட்டோம். ஆனா நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்னுடைய வகுப்பறையில கூட நான் போய் என்னுடைய மாணவியர்கள் கிட்ட ரொம்ப செந்தமிழ்ல பேசினா ஆன ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களை ஆசுவாசப்படுத்தி அவங்க நாடிய பிடிச்சி அவங்க நடையிலே சொல்லப்பட்டது. ஆனா முயன்று கொண்டே இருக்கிறோம். உங்களை போன்ற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் இந்த உலக தமிழர்கள்லாம் இணைந்து எங்களுக்கு கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழை நம்ம பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கம் ஒரு ஒரு உத்வேகம் எங்களுக்கும் ஏற்படுது. அதனால கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்கங்க. அடுத்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்ட கொஞ்சம் ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமா அதை நான் பாக்குறேன். இது என்னுடைய கருத்து. யாதும் கிழமையை கீழ்ந்திடா நட்பு. எந்த வகையிலுமே அந்த உரிமை இருக்கு பாருங்க, அதை வந்து இழிவுபடுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இப்போ நான் என்னுடைய தோழன் என்னுடைய நண்பன் அப்படின்றதுனால நான் வாய்க்கு வந்தபடி பேசி இல்லாமா, இல்ல நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்போ என்னுடைய நாள்பட்ட ஒரு நண்பன் வரும்பொழுது என்ன இவன் வாடா போடான்னு பேசுறாங்க, இந்த மரியாதை இல்லாம பேசுறானேன்னு அந்த உரிமையை நான் கீழே நினைச்சேன்னு வச்சுக்கங்களேன், அது நட்பே கிடையாது. ஆயிரம் பெரியவர்களாக இருந்தாலும் அந்த அந்த நட்பு என்பதற்கான ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலயும் அதை விடக்கூடாது. கண்ணன் குசேலனை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணன் குசேலன், குசேலன் வந்து ரொம்ப ஒரு ஏழை. ஆனா தன்னுடைய நண்பனான கண்ணனை பார்க்க வரும்பொழுது அவனுக்கு பிடித்த அவளை எடுத்துட்டு வராங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும், ஆனா இளைய தலைமுறைக்காக இதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆக அவளை எடுத்துட்டு வராங்க. வாயில் காவலர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னப்பா வந்து கண்ணபிரானை பாக்குறதுக்கு அவளை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் அவர் தயங்குறாரு. ஆனா கண்ணன் அந்த குசேலனை பார்த்தோன்னே வா 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 எங்க எனக்கு பிடிச்ச அவளை எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்போ அந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த நட்புக்கான அந்த உரிமையை கொடுக்கறதுன்னு இருக்கு பாருங்க. பா இதெல்லாம் நம்ம கேக்குற ஒரு ஒரு கதையும் இது நம்ம முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கான ஒரு பாடம். எங்க எப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு. ஆயிரம் பதவி வரும் போவோம், ஒரு நல்ல நண்பன் கிடைப்பானா நமக்கு? சுத்தி இருக்கவங்க எல்லாம் நண்பனா என்ன? பத்து வருஷம் பழகின ஒருத்தங்க உங்களுக்கு பதவி வந்துட்டா மட்டும் உங்களை பேர் சொல்லி கூப்பிட முடியாதுன்னா அப்புறம் அது என்னங்க? அப்ப அவங்க அவங்க நண்பர்கள் இல்லை அப்படின்றத நினைச்சுக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டு கொஞ்சம் இதுவா போங்க. வேற என்ன, அங்கேயும் வள்ளுவர் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு, நாள்பட்ட நட்பு இருக்கு ஆனா கொஞ்சம் மாறிடுச்சு, அதுக்காக உடனே சண்டை போட்டுக்காத, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சிரித்த முகத்தோட அங்கிருந்து கழட்டிட்டு வந்துரு, ஆனா புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ அதை மட்டும் அவர் சொல்றாரு. அப்ப இதுவும் நமக்கு ஒரு பாடம். ஆக எந்த இடத்துலயுமே அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு நண்பர்கள் என்ற பேர்ல சிரித்து மகிழ்கிறோம் என்ற பேர்ல ஒருத்தர் ஒருத்தர சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா கலாச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. இது எந்த அளவுக்கு வருதுன்னா இன்னைக்கு ஊடகத்திலயே வந்துருச்சு. இவ அவனை திட்ட, அவன் இவளை திட்ட, அந்த திட்டத்தை காது கொடுத்து கேட்கவே முடிய மாட்டேங்குதுங்க. தொட்டத்தால மண்டையா என்ன போட, மொட்டை மண்டையா என்ன பேச்சு அது? அதுல வேற ஓஹோ ஓஹோன்னு கைத்தட்டி கைத்தட்டி அந்த பும்பாலம் போட்டு அந்த சிரிச்சு பேசும்போது உண்மையிலே திட்டுறவங்க அந்த திட்டு அந்த கலாய்க்கிற அந்த கலாய வாங்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு உள்ள அப்படியே கப கப கபன் இருக்கும், ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல அந்த நட்பு எங்க போய் முடியுது தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற ஒரு நிலைக்கு வந்தது. என்னப்பா கோச்சிக்கியா? இல்ல இல்ல சமக்கோ வேண்டா, உன்ன ஒரு நாள் வச்சு செய்யறேன் அவ்வளவுதான், உள்ள முடிவு பண்ணியாச்சு, கட்டாயம் உனக்கு இருக்கு கண்ணா ஆப்புன்ற மாதிரி ஆயிரும். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு சுபாவம், அந்த நட்பு என்றத வந்து சரியா புரிஞ்சுக்காம சரியா மெயின்டைன் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை எடுத்துக்கும். அதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம். தப்பு தப்பு தப்புன்னு ஓடினாங்க நாலு பசங்க. ஐயோ தண்ணி வண்டிதான் வந்துச்சு போல, நானும் குடத்தை எடுத்து ஓடலான்னு பார்த்தேன். இல்லங்க ஓடி பிடிச்சி விளையாடிக்கிறோம் அப்படின்னாங்க. சரி சரி இப்படிதான் விளையாடுவாங்க போல இருக்கு நட்புல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வைக்கிட்டேன். ஒருத்தர் ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுத்து அடிச்சு பிடிச்சி பொறாண்டுறாங்க. ஏதோ பெரிய சண்டை தான் போல இருக்கு, போய் தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா இல்லைங்க அடிச்சு விளையாடிக்கிறோம், நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு சேர்ந்து போன்றாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. பேசுறப்ப கூட பாத்தீங்கன்னா நல்ல நட்பு, நெருக்கமான நட்பு, இங்க இருந்து நாய பேயன் கத்திக்கிறது. நாங்கெல்லாம் அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல ஒரு சண்டை வரும், அங்கதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்போம். இப்போ நட்புக்குள்ளேயே அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறேன். இந்த மரபுலையான இப்போ வந்திருக்கும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல பழங்கால இலக்கியங்கள்ல என்னதான் டீப்பான ஒரு நெருக்கமான ஒரு நட்பா இருந்தா கூட அவர்கள் அழைத்து கொள்ளுகின்ற அந்த சொல்ல கேட்கிறப்ப காதுல தேன் வரும். கயமலர் உன்கண்ணாய் காணாய், சுடர் தோட்டி கேளாய், என்ன என்ன அழகா.
அப்படியே மை வச்சிருக்கிற பொண்ணே, கண்ணுல மை வச்சிருக்கிற பெண்ணே கொஞ்சம் என்ன பாரு, கையில அழகான வளையல் போட்டிருக்க பெண்ணே நான் சொல்றத கேள, இத கூட இன்னொரு ஒரு அழகா பேசுவாங்க, பெருநகை கேளாய், சம ஜோக் ஒண்ணு சொல்றேன் கேளு, இன்னைக்கு பாஷா அதுதான், நகை சிரிப்பு பெரு பெரிய, இன்னைக்கு நாங்க அதுதான் பேசுறோம், என்ன கொஞ்சம் மாத்தி போட்டு பேசிட்டோம் அவ்வளவுதான், அந்த ஒரு ஒரு நகைச்சுவைய கூட அவங்க பெருநகை கேளாயின்றா, நான் சம ஜோக்கு வா அடிக்கிறவா உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நல்ல கடிச்சு விட்டானு. அப்ப அந்த ஒரு மரபுல வந்துட்டு இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம விட்டுட்டு நிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாவே இருக்குங்க. நம்ம இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது எல்லாமே வந்து ஒரு நாட்பட்ட ஒரு பழமையான நட்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நட்பினுடைய ஒரு உச்சகட்டம் ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா, எந்த அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்புன்னு ஒண்ணு வரும்போது உணர்வு வந்து இதுதான் ஒரு உயர்ந்த ஒரு நட்பு. பாரி கபிலர் இந்த இடத்துல அவங்களதான் நம்ம என்னாலே அவங்களதான் நினைக்க, பாரிய தவிர கபிலர் வேற யாரையுமே பேச மாட்டார், பாட மாட்டார், அப்படி ஒரு நட்பு. என்னுடைய பரம்பு மலைக்கா நீ வர, சேர சோழ பாண்டியா என் பாரியின் பழம் பரம்பு மலைக்கா வர, நீ என்ன எத்தனை பெரிய படைகளை திரட்டிட்டு வந்தாலும் அவன் மலையை உன்னால வாங்க முடியாது, ஆனா அவங்க கிட்ட ஒரு உனக்கு வாங்கறதுக்கு ஒரு வழி சொல்ற, ஆடி பாடிட்டு வா, அவனை தூக்கி குடுத்துட்டு போயிடுவான் போய், அவ்வளவு ஒரு பாரியை புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு நண்பர். பாரி என்ன ஏண்டா இருந்துட்டு வர சொல்ற, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேனே அப்படின்னு துடிக்கும் பொழுது கண்ணு எதிரில பாரியினுடைய மகளிர் அங்கவை சங்கவை அவங்களதான் சினிமால நம்ம பொங்க வச்சோம். என்ன அழகான ஒரு பாட்டு, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவு, அந்த பாட்டு பாடினவங்கள சினிமால வச்சு நல்லா செஞ்சோம் நம்ம. ஆக அந்த அங்கவை சங்கவை நிக்கிறாங்க இந்த ரெண்டு பெண்கள், இவங்கள கரை சேர்க்கணும், அதுக்குதான் என்ன இருந்து விட்டு வான்னு சொன்னியா புரிஞ்சுக்கிறாரு, சொல்லாமலே புரிஞ்சுக்கணும், அதுதான் நட்பு, கடமைய புரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தன்னை நிறுத்துறாரு, எல்லார்கிட்டையும் போய் கேக்குறாரு, பாரிப்பா பாரியோட பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ, ஒண்ணும் நடக்கல, ஏன் இந்த திருமணம் நடக்கல அவருக்கு புரியல, ஒண்ணு பாரியை பொண்ணு அந்த சேர சோழ பாண்டியர்களை எதிர்க்க இவங்களுக்கு தைரியம், வேற என்ன காரணம்னு யோசிக்கிறாரு, அப்படியும் அவருக்கு புரியுது பாருங்க. பாரி மகளிர்கள் ரெண்ட உட்காந்துட்டு இந்த உப்பு வண்டிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அவருக்கு வேற ஒரு காட்சி கண்ணு முன்னாடி வருது, யானைகளை பாரி மலையில பரம்பு மலையில யானைகளை எண்ணிக்கொண்டிருந்த இந்த பெண்கள் உப்பு வண்டிய எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு உதிச்சுது, ஐயையோ வறுமை ஏழ்மை பணம் இல்ல, பணத்தை கொடுத்தாலாவது கல்யாணத்தை பண்ணலாமா அப்படின்னு. அந்த அந்த பொருளை ஈட்டுவதற்கு பாரிய பாடாத அந்த வாய் செல்வ கடுங்கோன பாடு, நண்பனுக்காக தன் கொள்கைய விட்டு கொடுக்கிறார். செல்வ கடுங்கோன பாடி பொண்ணும் பொருளும் பரிசா வாங்கி கடைசியில திருமுடிக்காரியோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப போய் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, யானே தந்தை தோழன், யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர், யாருக்குங்க வரும் மனசு, தந்தை இவங்க அந்த தோழன்ற அந்த சொல்லுதான் இவரை இவ்வளவும் செய்ய வச்சு, கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில அவரு பாரி இல்லாத உலகத்துல அவர் வாழறதுக்கு தயாராவே இல்லை. அந்த தந்தையோட கடமையை செய்யணும், என்ன தன்னைய தந்தைய நினைச்சிட்டாரு, பொண்ணா நினைச்சிட்டாரு, கடமையை முடிச்சுட்டு வராரு, போய் வடக்கிருந்து உயிர் விடுறாரு. அல்லல் கண் துன்ப நேரத்துல துன்பப்படுவதற்கு தயாரா இருக்கணும், அதுதான் நட்பு. கர்ணனையும் துரியோதனையும் கூட சொல்லலாம், கர்ணன் வந்து துரியோதனுக்காக உயிரை விட்டாரு எல்லாமே சொல்லலாம், ஆனா அது ஒரு நல்ல நட்புக்கு எடுத்துக்காட்டா நம்மளால சொல்ல முடியல. கர்ணனும் வாழல, துரியோதனனும் வாழல, நல்லபடியா வாழல, ஆனா நல்ல நட்பு அது. ஏன்னா நட்புல வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கைக்கு நான் கர்ணன் துரியோதனை தான் நான் பார்க்கறேன், வேற எந்த ஒரு விஷயத்திலயும் பார்க்கல, நம்பிக்கையில பாக்குறேன். இந்த கதையும் எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னுடைய இளம் மாணவ தலைமுறைகளுக்காக நான் இதை பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஆக கர்ணன் கர்ணனோட துரியோதனுடைய மனைவி தாயம் விளையாடுறாங்க, அப்போ வாசலை பார்த்தவாறு துரியோதனுடைய மனைவி உட்கார்ந்திருக்காங்க, முதுகு காட்டியவாறு கர்ணன் உட்கார்ந்திருக்காங்க. ஆக விளையாடும் பொழுது வெட்டி தள்ளுறாரு துரியோதனுடைய மனைவி. அப்ப அந்த நேரத்துல துரியோதனன் உள்ள வந்துடுறாரு, ஒருவேளை தோல்வி பயத்துலதான் எந்திரிக்கிறாங்களோன்னு பயந்து போய் கைய பிடிக்க போறாரு, கை லைட்டா ஸ்லிப் ஆகி இடுப்புல போயிடுச்சு, அடுத்தவன் பொண்டாட்டி இடுப்பு, அதுதான் அங்க முக்கியமான விஷயம்.
இடுப்புனாலே ஒரு பிரச்சனையான விஷயம். இது அடுத்தவர் மனைவியோட இருப்பு இடுப்பு கை பட்டு அந்த மேகலையை அறந்து விழுந்துருக்கு. அப்படியே ஆடி போறா, நடுங்கி போறா துரியோதனன் மனைவி. கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி நடுங்குறாளேன். அவள் பார்வை போன திசையை நோக்கி திரும்பினா துரியோதனன் நிக்கிறார். அப்படியே அந்த நடுக்கும் அப்படியே கர்ணனுக்கும் ஐயோ என்ன நினைப்பானோ அப்படின்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவாரு துரியோதனன். அப்படியே வந்துட்டு அறந்துருச்சா, எடுக்கவோ கோர்க்கவோ, எடுக்கவா கோத்து தரவா திருப்பி கட்டவா. ஆயிரம் கெட்டவனா இருக்கட்டும் துரியோதனன். அந்த துரியோதனன் கிட்டே ஒரு நல்ல ஒரு நினைச்சுட்டா நம்புறாரு. அந்த ஒரு சுகம் இன்னைக்கு நட்புல அது இருக்கா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான வீட்டுல பாத்தீங்கன்னா நண்பர்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. சேர்த்தா என்ன ஆகும்ன்றத வாழ்க்கையில பாத்துட்டேன். ஒண்ணு தங்கச்சிக்கு இல்லைன்னா மனைவிக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துருமோ. பெண்ணே பெண்ணுக்கு எதிரின்னு தான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆணே ஆண்களை பல விஷயத்துல நம்ப மாட்டாங்க. முதல்ல அதை நம்ம ஒத்துக்கணும். இதெல்லாம் வெளியவே வராது. அவ்வளவு அழகா ஒரு பெண்களுடைய நட்பு இன்ன வரைக்கும் என்ன வந்து ஒரு குறை வந்து இருந்துகிட்டே. ஆனா அது நட்பே வேணாம் நினைக்கிறவங்க பெண்கள் கிடையாது. சங்கத்தோழிய தலைவி தோழியெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, தலைவி கொஞ்சம் வருத்தப்பட்டா கூட அவளால தாங்க முடியும். எப்படி இவ வருத்தப்படலாம், நான் இருக்கும்போது அவ எப்படி வருத்தப்படலாம். போய் 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 பேசிக்கிட்டு இருப்பா. தலைவன் கிட்ட இவளே பேச மாட்டா, அவ போய் 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 பேசிக்கிட்டு இருப்பா. பார்த்து தலைவி தாங்க மாட்டா, உன் பிரிவை தாங்க மாட்டா, உயிரை விட்டுருவா, அவளை பத்தி எல்லாத்தையும் சொல்றது. அந்த ஒரு அந்த அந்த தோழிக்கும் இல்ல தன்னை யார் மேல நட்பு கொள்றோமோ அவங்களுக்கு கூடவே இருக்கிற அந்த ஒரு சுபாவம் இன்ன வரைக்கும் பெண்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம பெருசா பாக்குறது இல்ல. அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் பேசுவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆச்சு, அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், போ போ பாரு, எல்லா நிலைமையும் மாறிடும். இந்த பேச்செல்லாம் என்னங்க, சும்மா வாய் பேச்சா, இதுவும் நட்பு தானே. பக்கத்துல இருக்கவங்க மேல ஒரு 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 கணு அனுசரணை கூட இல்லாம, ஒரு ஒரு அன்பு கூட இல்லாம இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? எல்லாம் சரியாயிடும், விடு விடு அழாத அழாத, உடனே ஓடி போய் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து இல்ல சூடா ஒரு காப்பியை போட்டு கொடுத்து நல்லா இரு, ஒண்ணு கவலைப்படாது, எல்லாம் நல்லா நடக்கும். இதுவும் பெண்களுக்கான தொடர்ச்சியான நட்பு. பெண்கள் நட்பு குணம் இல்லாத அந்த தன்மை இல்லாதவங்க எல்லாம் கிடையாது. என்ன ஆண்கள் ஒரு நாலு மணி நேரம் வெளில போய் அந்த நட்பை நல்லா கொண்டாடுவீங்க, நான் நாலு மணி நேரம் வெளில போயிட்டேன்னா என் வீட்டை யார் பார்த்துப்பா? அப்படியே வெளில போனா நீங்க எங்களை சும்மா விடுவீங்களா? சினிமால உடனே போட்டுற மாட்டீங்க? படித்த பெண் என்னைக்காவது படிச்ச பொண்ணை நல்ல பொண்ணா காட்டியிருக்கீங்களா சினிமால? பெரும்பாலான சினிமாக்கள் படித்த பெண் திமிர் பிடித்தவள், மாமியார் மாமனார மதிக்க மாட்டா. நீங்க இப்படி எல்லாம் போக்கஸ் பண்றதுனால இன்னைக்கு இந்த காலத்து ஆம்பளை பசங்க சேஃபா என்ன திரும்ப சொல்றாங்க, படிச்ச பொண்ணா கொஞ்சம் குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணான்னு பாருங்க. இவங்களும் தான் படிச்சிருக்காங்க, இவங்களும் வேலை மேல எல்லாம் போறாங்க வராங்க, அங்கேயும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு, ஆனா வந்து நல்ல அடக்கமான பொண்ணா பாருங்க அப்படின்வாங்க. ரொம்ப அடக்கமான பையன் பாருங்க இவரு. இதெல்லாம் ஒரு தனி டாபிக்காவே நம்ம பேசலாம் சந்திரிகாமா, அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பேசுறோம் நம்ம. ஆக நட்பு ஆணுக்கு வளர்ப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, பெண்ணுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இன்னைக்கு நடப்புல பாத்தீங்கன்னா அந்த நட்பு வந்து நிறைய வலிய வேற ஏற்படுத்துது. வள்ளுவத்தை வந்து அப்படி தலை மேல வச்சு கொண்டாடினார் ஈரோடு தமிழன். சமீபத்துல எனக்கு ஈரோடு தமிழனுடைய வணக்கம் வள்ளுவ கவிதை புத்தகத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நாங்கெல்லாம் கொஞ்சம் ஆசிரியர் தொழில இருக்கோம், பெல்ல அடிச்சாதான் பேச்சு நிற்கும், அதனால கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் பாத்துக்கீங்க. எனக்கு லைட்டா ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, நான் அலர்ட் ஆயிடுவேன், சமயம் பார்த்து நிறுத்திடுவேன், எல்லாருக்கும் புரியும். வள்ளுவரை உருகி உருகி பேசினார். வள்ளுவா, விடியும் போது வானம் வள்ளுவோம், பொழியும் போது மழை வள்ளுவோம், தரிக்கும் போது பூமி வள்ளுவோம், உன்னால் மட்டும் எப்படி அப்படியே தமிழ் கிண்ணத்துல உலகத்தை கொண்டு வந்து நிரப்ப முடிஞ்சதுன்னு அவ்வளோ பாட்டு, அவ்வளோ கவிதா, 22 தலைப்புகள். அப்படிப்பட்ட ஈரோடு தமிழன் பண்ணி நட்புன்ற விஷயத்துல கொஞ்சம் முரண்பட்டுட்டாரு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு அந்த கவிதையை படிக்கும் பொழுது. நட்பாவது வெங்காயமாவது அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன். என்னன்னு பார்த்தா, அறிவற்றவர்கள் நட்பிற்கு அருகதையற்றவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வள்ளுவர் வந்து கொடுத்திருக்கு. அந்த குறளை படிச்சுட்டு அது எப்படி இது சாத்தியம், இன்னைக்கு அறிவானவங்களா நம்பிக்கையானவங்களா அதெல்லாம் நட்பு நிலைச்சிருமா அப்படின்ற மாதிரி, ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் சட்டை பைக்குள்ளே இன்னொருவர் உட்கார்ந்து கொண்டு சில்லறை சுரண்டும் கூட்டம்,
இவங்க கிட்ட போய் நீங்க வந்து கோப்பெருஞ்சோழனே பிசுட்டாந்த யாரையும் பேசுனீங்கன்னா நட்பாவது வெங்காயமாவதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு. ஆனா இன்னொரு சைட்ல எங்களுடைய இளைய தலைமுறைகள் எல்லாம் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அவன்தான் எனக்கு எல்லாமே என்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது உண்மைதான், அந்த வயசுல அந்த பருவத்துல இப்படித்தான் இருக்கும். மகிழ்ச்சி, கேளிக்கை, களியாட்டம், இவன் காதலுக்கு அவன் உத வருது, அவன் காதலுக்கு இவன் உத வருது, இவன் அடிச்சா பத்து பேரை அவன் கூட்டிட்டு போறது, அவன் அடிக்க பத்து பேரை இவன் கூட்டிட்டு வருது, என்ன நட்பு. ஒரு படமே வந்துச்சுங்க, ஃப்ரெண்டோட தோழனுடைய காதலுக்காக போனவங்க ஒருத்தனுக்கு காலு போச்சு ஒருத்தனுக்கு காது போச்சு, கடைசியில பார்த்து பார்த்து சேர்த்து வச்சு அந்த காதலும் போச்சு. அதுதான் அங்க விஷயம், பயங்கர கோவமே பாடுங்க, காது காலு எல்லாம் கொடுத்து சேர்த்து வச்சா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த நட்பு அப்ப கூட அமைதியா இல்ல, அடுத்த யாருக்காவது பிரச்சனைனா திரும்பவும் கால் போட்டப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் பிரச்சனையா வா வா அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த நட்புல வந்து ஒரு எளிமைத்தன்மையை ஆண்களிடம் இருக்கு. சரி விடு பரவாயில்ல பாப்போம் அடுத்து வேற ஏதாவது வருவோம் அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துட்டு போற ஒரு குணம் இருக்கு. அதேதான் இங்கேயும் நம்ம பெண்கள்கிட்டயும் கொஞ்சம் அந்த குணமும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வருத்தப்படுறது, அதோட நட்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது அது இருக்கக்கூடாது. அதை வள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், நட்பு வந்து ஏதாவது ஒரு சிறு தவறுகள் செய்து விட்டால் அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு அதோட நட்பை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, அது அறியாமையிலோ இல்ல உரிமையிலோ நடப்பதுதான். அதையே நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அன்பு முறிச்சுக்கிறீங்க, அன்பை முறிச்சுட்டு அங்க நட்பு முறிஞ்சு போகுமே. இவ்வளவு நேரம் நம்ம பேசின அந்த உயர்ந்த நட்புகள் எல்லாம் கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் அவ்வையார் அதியமான் இவங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த காலத்து ஆட்களை பத்தி பேசல அப்படின்னா நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன். அவங்க எல்லாம் அந்த நட்போட அதிகாரம் அந்த இடத்துல வராங்க, நட்பு என்ற எல்லைக்கே போய் பழைமை என்ற ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க. நம்ம அவங்கள வச்சு ப்ரமோதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அந்த நட்புக்கே திண்டாடிக்கிட்டு இருக்கோம். எந்த காலத்துல நம்ம ப்ரமோஷன் வாங்கி நம்ம நட்புகள் கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டு அதை வருங்கால தலைமுறைகள் படிப்பது. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து வள்ளுவத்தை படிங்க. நட்பை பத்தி அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்றத கொஞ்சம் அப்படியே பிரிச்சு போட்டு அலசி ஆராய்ஞ்சு அந்த நட்பு நல்லது தானா, அதையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கவங்க நண்பர்கள் தானா, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஐயா நான் எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு வந்து நட்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்ப அந்த பெரியவர் என்ன பண்ணாரா, அவரோட ஒரு கைய புடிச்சுக்கிட்டு கைய வேகமா தட்டு, நல்லா சத்தம் வரணும், உனக்கு நட்பு கிடைச்சிரும் அப்படின்னா. உடனே அவரை வச்சுட்டு ட்ரை பண்றாரு, இன்னொரு கை கூட கூட வரமாட்டேங்குது, ஐயா கைய புடிச்சிட்டா எப்படியா தட்ட முடியும் அப்படின்னு. ஏன்பா ஒரு சின்ன சத்தம் வரணும்னாலே ரெண்டு கை தேவைப்படுது, ஒரு ஆழமான நட்பு வேணும்னா அங்கிருந்து வரல, அங்கிருந்து வரலன்னா எப்படியா வந்து, இங்க இருந்து போனாதானே அங்கிருந்து வரும். கிவ் அண்ட் டேக் பாலிசி நட்பலா, நான் இப்படிதான் இருப்பேன் நீ நண்பனாருன்னா இது எந்த ஒரு நியாயம், இது இதை யார் ஏத்துக்கிறது முதல்ல சொல்லுங்க. எல்லாருமே மனுஷங்க தானே, அன்பு என்பது எல்லோருக்குமே இருக்கு. ஆனா தொடர் அப்போ இந்த இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை கொடுங்க. நட்பு என்பதெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது நல்ல நினைவுகள் நல்ல நினைவுகளாக நினைக்கப்பட வேண்டும். இதுதான் நட்பு, இதுதான் இதுதான் நட்புக்குள்ள நாம செய்ய வேண்டிய விஷயங்கள். உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நாலு நல்ல நண்பர்களை வச்சுக்க, யாராவது உங்க நண்பர்களை பத்தி குறை சொல்ல வராங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டாராம். சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் வந்து அவர் நண்பரை பத்தி குறை சொல்ல வந்தாராம், அப்ப சாக்ரட்டிஸ் சொன்னாராம், நான் ஒரு நாலு கேள்வி கேட்கிறேன் நீ பதில் சொல்லு, அப்படின்னா நான் நீ சொல்றதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. நீ அவரை பற்றி நல்லது சொல்ல வரியா அப்படின்னு, இல்ல நீ சொல்றதுனால யாருக்காவது நன்மை இருக்கா, இல்ல இத நீ சொல்றதுனால எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னு நீ நினைக்கிறியா, பாய பதிலே இல்ல. கடைசியா கேக்குறாரா, இதுக்கப்புறம் நீ சொல்லியே ஆகணுமா, இல்ல போ முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு நட்பு ஒருத்தர் உங்களை பத்தி வந்து குறை சொல்றாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நட்பை நீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு இருக்கும். அது இருக்கக்கூடாது நட்புல, நம்பிக்கை இருக்கணும் நட்புல. அது அவர் அந்த இடத்துல ரொம்ப அழகா வள்ளுவர் வந்து நமக்கு சொல்லுவாரு. நடையனார் பெரிய பெரிய சான்றோர்களும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அலெக்சாண்டர்லாம் நல்ல அறிவுள்ளவர்களை தன்னோட கூட வச்சுப்பாங்க, நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுமா நாலு நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொள்ள அப்படின்னு சொன்னவர் அலெக்சாண்டர். நிறைய பேர் தமிழருவி மணியன் ஒரு 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 உரையில அவர் வந்து சொன்னாரு, நரம்பில்லாத வீணை
நட்பு இல்லாத வாழ்க்கை. ஒன்னு ஒரு வீணையில நரம்பு இல்லைன்னா அங்க நாதம் இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நட்பு இல்லைன்னா அங்க இனிமை இல்லை. அப்ப என்ன பண்ண, நட்பை வந்து செய். அதை செய்தால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். இளைய தலைமுறைக்கும் நாங்க அதைத்தான் சொல்ல விரும்புறோம். இளைய தலைமுறை மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையில நிறைய உறவுகளை வந்து சேர்க்க முடியாது, செய்ய முடியாது. ஆனா நட்பு என்ற உறவுகளை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா ஏன் நம்ம செய்யக்கூடாது? வை நாட்? அது செய்யறதுக்கு கொஞ்சம் நம்ம ஏன் மெனக்கிடக்கூடாது? இன்னொருத்தர் வந்தார், ஐயா நீங்க சொன்ன எல்லாமே நான் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு நட்பு கிடைக்கவே இல்லை, நான் என்ன பண்றது அப்படி. ஏன் இனமடா நீ கூப்பிட்டுருக்காரு, ஆனா அவன் உன் இனம் இல்ல. உன் இனமாக இருந்திருந்தால் உன்னோட சேர்ந்திருப்பான். ஏன்னா நம்ம ஊர்ல ஏன்னா இனத்தோட போக குண குணத்தோட சேரும். இதையும் வள்ளுவர் சொல்லியிருக்கார், இனனும் குணனும் இதெல்லாம் இருந்தாதான் நட்பு. நல்ல நண்பர்களை எப்படிங்க சேர்த்துக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருகி உருகி உங்ககிட்ட பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, ஆனா அவர் நல்லவர் இல்லைன்னா அந்த நட்பால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? இன்னைக்கு திரைப்படங்கள் எல்லாம் காட்டுறீங்க, ஒரு 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 ரவுடி ஒரு கொலகார இல்ல ஒரு சண்டை போடுறவன், அவனை ஒரு பொண்ணு உருகி உருகி காதலிப்பா, அவங்களுக்குன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க, அதுக்காக ஒருத்தர் உயிரை வேற கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி தப்பான ஒரு ஒரு வழிகாட்டுதலை முன்மாதிரியா வைக்கிறீங்க? அது வள்ளுவருக்கும் உடன்பாடு கிடையாது. பண்பிலார் நட்பு பெரிய சாக்காடும் சாகிற வரைக்கும் உனக்கு துன்பத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால தயவு செய்து அதை தவிர்த்துரு அப்படின்றத அவர் சொல்றாரு. இறுதியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கிறேன். ஆண் பெண் நட்புக்கு நம்ம ஔவையார் அதிகமான சொல்றோம், பெண்கள் நட்புக்கு நம்ம சங்க காலத்துல இருந்து எடுத்துக்காட்டு சொல்றோம். நல்ல நட்புக்கும் நிறைய பேரை நம்மளால சொல்ல முடியுது. இன்னைக்கு ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. யோசிச்சு பார்க்காம ஆராயாமல் பார்க்கின்ற ஏற்படுத்துகின்ற அந்த நட்புகள் கடைசியில ஒரு தீமை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல கொண்டு போய் முடிச்சிருக்கும். ஒரு பொள்ளாச்சி சம்பவம், ஒரு அந்த அந்த இளம் பெண் அந்த குழந்தை கதர்றா, ரெண்டுன்னு தானே நம்பி வந்தேன், அந்த அந்த சொல்ல இன்னும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல ஃப்ரெண்டு யாரும் தெரிஞ்சுக்கல, தயவு செய்து உங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு தானா, உங்களுக்குள்ள இருப்பது நட்பு தானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நட்பை பாராட்டுங்க. அந்த நாள்பட்ட நட்பு நிச்சயமா பழமை என்ற ப்ரொமோஷனை உங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வள்ளுவத்தை படிச்சே ஆகணும். எவ்வளோ டிவி பாக்குறோம், சீரியல் பாக்குறோம், சினிமா பாக்குறோம், கொஞ்சம் போன் அந்த நேரம் நம்ம கையில இருக்கும் பொழுது போன்லதான் பாப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா யூடியூப்ல எவ்வளவோ பெரிய பெரிய அறிஞர்கள் நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் பேசுறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் நீங்க அப்படியே கேட்டு ஒரு கொஞ்சம் நமக்கான ஒரு நாலேஜை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல நல்ல நட்புகள் நமக்கு கிடைக்கும். நான் இந்த அவையில் எனக்கும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது கூட நிறைமதி போன்ற ஒரு நட்பு. போன வருஷம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனதுனால எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி தமிழ் சங்கத்தினுடைய தோற்றுநர்களான சந்திரிகா சுப்பிரமணியன் அம்மாவோடையும் திரு அன்புஜயா அண்ணனோடையும் கிடைத்த ஒரு நட்பு இன்னைக்கு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. ஆக ஒரு நல்ல நட்பை நாம் செய்து கொண்டால், நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுல தப்பே கிடையாது. வள்ளுவர் அதான் சொல்லுவார், அறிவுடையவரிடம் போய் சேர்ந்துரு, சரண் அடைஞ்சிரு, ஆனா கெட்டவங்களா இருந்தா அறிவில்லாதவர்களா இருந்தா எதையாவது கொடுத்து தயவுசெய்து அங்க வெளியில வந்துரு. இதத்தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அரை மணி நேரத்துல பேச முடியாதுங்க, ஏன்னா ஒரு குரல் கொடுத்தாலே நம்ம ஒரு மணி நேரம் பேசலாம். 50 குரல்ல நட்பை பத்தி கொடுத்துட்டு அத அரை மணி நேரத்துல பேச சொல்றீங்க, அதுவும் 5 வயசுல தொடங்கி ஆயுசு வரைக்கும் வரைக்கும் வர நட்ப அரை மணி நேரத்துல எப்படிங்க பேச முடியும்? ஆனாலும் பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கடுகையே தொலைச்சு குரல்ல கொண்டு வந்து போட்டிருக்காரு. அவ்வளவு சுருங்க சொல்லி விளங்க வைத்த அந்த குரலை படிச்சுட்டு அரை மணி நேரத்துல பேச முடியலன்னு சொன்னா அதுவும் கையாளாகத்தனமா போயிரும். ஆனாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நானு. இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு நேரம் இந்த இந்த ஒரு குழந்தையோட பேச்சையும் பொறுத்துக்கிட்டு தயவு செய்து இதுல ஏதாவது கருத்து பிழைகள் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இந்த தலைமுறையில இப்ப கண் முன்னாடி பாத்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் நாங்க பேசுறோம். இத நாங்க வந்து ஒரு செந்தமிழ்லையோ ஒரு இலக்கிய தமிழ்லையோ நான் பேசினேன்னா அது எனக்கும் ஓரளவுக்கு எங்க துறையில இருக்கவங்களுக்கும் போய் சேர்ந்துரும். ஆனா யாருக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறதோ அவங்களுக்கு போய் சேருமான்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். நம்ம அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அவங்க எழுந்து போயிருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் நானு ஆங்கில சொற்கள் எல்லாத்தையும் கலந்து பேசினேன். இது ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்குமே புரியும். நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோமோ அப்படித்தான் நானும் பேசினேன். ஆக இதுல ஏதாவது குறைகள் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க.
இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். மிக சிறப்பான உரை. வால்டர் மின்ச்சல் கூறுவார், A real friend is one who walks in when the rest of the world walks out. ஆக இன்றைய நிலையில் முகநக மலரும் நட்புகள் பெருகி அகநக மலரும் நட்புகள் அருகிவிட்ட காலத்தில் உண்மையான நட்பை நாம் கைகொள்ள வேண்டும் என்றால் வள்ளுவத்தை கைப்பற்றுங்கள், வள்ளுவத்தை கைப்பற்றுங்கள் என்று மிகச்சிறப்பாக மிக யதார்த்தமான நடையில் எடுத்துரைத்த பேராசிரியர் முனைவர் ஐ வள்ளி அவர்களுக்கு, ஐ வள்ளி ஹாய் வள்ளி அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றிமா. மிக சிறப்பாக யதார்த்த நடையில் உங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். அடுத்ததாக அம்மா, அடுத்தது நடனம் தானே சந்திரிகாமா? இதுவரைக்கும் செவிக்கு உணவு எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு இந்திய நேரப்படி மதிய உணவுலாம் நாங்க எடுத்துக்கல, ஏனென்றால் செவிக்கு உணவில்லாத பொழுதுதான் சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் என்று வள்ளுவரே கூறிவிட்டார். ஆனா நாங்க இன்னும் உணவெல்லாம் எடுத்துக்கல, ஏன்னா எங்களுக்கு செவி உணவு கிடைத்தது இதுவரைக்கும். ஆக செவிக்கு உணவு கிடைத்தது. இனி நம் கண்களுக்கு தம்முடைய நடனத்தால் சிறந்த விருந்தளிக்க வருகின்றார் செல்வி பானு போல் அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். இனி செல்வி பானு போல் தன்னுடைய நடனம் வழியாக. சுரேஷ், சுரேஷ்
இறைவனுடைய திருவடிகளை நினைப்பவர் பிறவியாகிய இப்பெருங்கடலை கடப்பர், மற்றவர்களால் கடக்க இயலாது. அம்மா நடனம் முடிந்ததா அல்ல? மேடம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. முடிந்ததா? அவ்வளவுதான், நம்ம நன்றி உரைக்கு வந்துடலாமா? சரிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் சந்திரிகா அம்மையார் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, தனலட்சுமி இன்றைக்கு நீங்களே நன்றியுரையும் கூறிவிடுங்கள் என்று கூறினார். அப்போது எனக்கு ஒரு சிறு ஐயப்பாடு மனதில் எழுந்தது. ஆனாலும் அந்த ஐயப்பாட்டை இவ்வாறு நான் களைந்து கொண்டேன். ஏனென்றால் சிட்னி தமிழ் மன்றத்துடன் இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நாங்கள் இணைந்து ஏறக்குறைய ஒரு 10 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றோம். எங்களுடைய சகோதரி அன்பிற்கினைய தோழியுமான சந்திரிகா சுப்பிரமணியம் அம்மையாருடன் இணைந்து ஒரு 10 மேற்பட்ட அன்புஜெயா ஐயா, மிஸ்டர் ரேணுகாதேவி அம்மையார் அவர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு 10 நிகழ்வுகளை இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நிகழ்த்தி இருக்கின்றோம். அவ்வகையில் எனக்கு சிட்னி தமிழ் மன்றம் ஒன்றும் புதிதல்ல. நான் நட்போடன் என்றைக்குமே இணைந்து நடக்கக்கூடிய ஒரு தளம்தான். அடுத்து நம் இந்தியாவிலிருந்து இணைந்து நம்ம இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய SRM பல்கலைக்கழகமும் எனக்கு புதிதல்ல. அது என்னுடைய தாய் வீடு. ஏனென்றால் நான் இந்த அரசு துறைக்கு வருவதற்கு முன்பாக SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு 5 காலம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியுள்ளேன். அதனால் SRM பல்கலைக்கழகம் என்னுடைய தாய் வீடு. ஆக இந்த சகோதரத்துவ உறவுடனும் தாய் உறவுடனும் நான் இந்த நன்றி உரையை உரைக்கலாம் என்று முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கான நன்றி உரையை இன்றைக்கு நான் வழங்க இருக்கின்றேன். திருக்குறள் ஒரு உலகளாவிய மானுடத்திற்கான குரலாகத்தான் ஒலிக்கின்றது. அதனால்தான் நம் கவிமணியும் வள்ளுவரை அறிவின் எல்லை கண்டோம், உலகை அளந்து கணக்கிட்டோம் என்று புகழ்ந்துரைத்து வள்ளுவரை உலக கவியாக முன்னுரித்துகிறார். In value, Kural outweighs the whole of the remaining Tamil literature and is one of the selected number of great works which have entered into the very soul of whole people which can never die என்று G.U. Pope அவர்களும் வள்ளுவத்தின் அழியா தன்மையை உலகுக்கு எடுத்து ஏம்பி இருக்கின்றார். இத்தகைய உலக பொதுமை பண்பு கொண்ட உலகளாவிய மானுடத்தின் குரலான திருக்குறளை UNESCO-வில் நிலைநிறுத்தும் சீரிய நோக்குடன் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக திருக்குறள் மாநாட்டின் 3 நாளான இன்றைய நிகழ்வில் தம்முடைய கருத்துக்களை சிறப்புற எடுத்துரைத்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்களான தகைசால் பேராசிரியர், என்னுடைய பாசத்துக்குரிய அம்மா முனைவர் வி. ரேணுகாதேவி அவர்களுக்கும் முனைவர் வள்ளி அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கி கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் நம் செவிக்கு மட்டுமல்ல, நம் செவிக்கு மட்டும் உணவு கிடைக்கவில்லை. நிறைய பேர் மதிய உணவு உட்கொண்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு அந்த செவி உணவு கிடைத்தது. நம் கண்களுக்கும் தம்முடைய நனனத்தால் சிறந்த விருந்தளித்துள்ளார் செல்வி பானுபோல் அவர்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை சிறப்பாக ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய தமிழ் முரசுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றோம். இறுதியாக, ஆனால் நீங்கள் இல்லை என்றால் இம்மாநாடு இல்லை என்னும் நிலையில் உலகெங்கிலும் இருந்து இம்மாநாட்டிற்கு இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பினை நல்கிய இந்த உலக திருக்குறள் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தன்னார்வலர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக
குறிப்பாக இன்றைக்கு காலையில் சந்திரிகா அம்மா அவர்கள் ஒரு 20 நபர்களினுடைய பெயரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து இந்த குழந்தைகள் ஏறத்தாழ 2000 மேற்பட்ட குழந்தைகள் வந்து தங்களுடைய குரல் வழியாக திருக்குறளை எடுத்து இயம்பி இருக்கின்றார்கள். ஒரு 17 பேர் அதை உலகெங்கிலும் இருந்து இணைத்திருக்கின்றார்கள். அந்த பெயரை நான் இங்கு சொல்லலாமா சொல்ல வேண்டுமா? சரி சரி, அவர்களை இருக்கின்றோம். அவர்கள் விஜிராம், கார்த்திகா சிவரஞ்சன், பாரத் செல்வன், கனிமொழி கவி, லாவண்யா ரவிக்குமார், தீபிகா பார்த்திபன், அமலா ரகுராம், ஹரிகிருஷ்ணன் விஜய் சிங், நளினா சண்முக சுந்தரம், சாந்தி சிவகுமார், சங்கீதா பீமநகர் கணேசன், ராஜ் சண்முகமதி அறிவு, விஷ்ணு பிரியதர்ஷினி, சீதாலட்சுமி ஸ்ரீனிவாசன், ரகுநாதன், வித்யா, ஜெயபிரகாஷ் நாராயணா, காந்திமதி தினகரன். இந்த இவர்களையும் தாண்டி இன்னும் எண்ணற்றவர்கள் இதற்கு உதவி இருக்கின்றார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆற்றுப்படுத்தி ஏறத்தாழ 2000 மேற்பட்ட குரல்கள் இங்கு ஒலித்திருக்கின்றது திருக்குறளை. அவர்களுக்கெல்லாம் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பினை நல்கிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரி சந்திரிகா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், என்னுடைய இளவல் முனைவர் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய்கணேஷ் மியூட் பண்ணுங்க. மியூட். திருக்குறள் மாநாட்டின் 3வது நாளில் நாம் இங்கே அனைவரும் இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆழ்ந்த புலமையுடைய உரையை ஒவ்வொருவர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவில் இன்றைய நாளில் மிகச்சிறந்த 2 விதமான உரை, ஒரு செந்தமிழ், வீரமாமுனிவர் இருந்திருந்தால் சொல்லியிருப்பார் அது கொடுந்தமிழ் என்று. ஏனென்றால் அது வந்து சென்னை செந்தமிழில் எளிய மொழியில் எல்லோருக்கும் புரிவது போன்று பேராசிரியர் வள்ளி அவர்கள் அந்த உரையை வழங்கினார்கள். இன்றைக்கு சாமானியர்களுக்கும் ஒரு மொழி சென்று சேர வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு இலக்கியத்தை எப்படி எளிமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவங்களுடைய உரை இன்றைக்கு சிறப்பாக இருந்தது. ரேணுகாதேவி அம்மாவுடைய ஒரு ஆய்வு கட்டுரையை ஒருவர் கூர்ந்து கேட்டால் போதும், அவர்களுக்கே திருக்குறள் மீது இன்னும் எத்தனையோ ஆய்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய ஒரு ஆய்வு. என்னன்னா, நேத்தம் நாங்கள் கவனித்தோம், இன்றைக்கு நாங்கள் கவனிக்கிறோம், அந்த தலைப்பை ஒட்டி மட்டும் பேசாம ஒரு வரலாற்று பின்புலத்தின் அடிப்படையில் சங்க இலக்கியத்துல ஒரு நடையியல் எப்படி இருந்துச்சு, திருக்குறள்ல ஒரு நடையியல் எப்படி இருந்துச்சுன்றத ரொம்ப தெளிவா அழகா அவங்க வந்து எடுத்துரைச்சாங்க. வந்து அதுவும் குறிப்பா ஒரே ஒரு பகுதி ஒளியியல் அடிப்படையில அந்த நுட்பங்களை அவர் விவரிக்கிறப்ப, திருவள்ளுவர் இதெல்லாம் திட்டமிட்டு தான் எழுதினாரா, இல்ல திட்டமிடாமல் எழுதின விஷயங்களை நாமெல்லாம் திட்டமிட்டு தான் அறிந்து கொண்டிருக்கிறோமா என்பது போன்ற நுட்பங்களை ஒரு வள்ளுவர் என்னும் ஒரு ஐயன் வள்ளுவர் என்பவர் எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரியா இந்த சமூகத்தில் அவர் இருந்திருக்கிறார் என்பதற்கான நுணுக்கங்களைத்தான் ஆய்வாளர்கள் எப்போதும் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் ரேணுகாதேவி அம்மா அவர்களினுடைய அந்த ஆய்வுரை மிக போற்றுதலுக்குரிய, இத்தனை ஆண்டுகாலமாக அவர் உழைத்த உழைப்பின் விளைவான ஒரு உரையாக அது இங்கே வெளிப்பட்டது. அனைவரும் நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அதே போல நட்பு அப்படின்னு சொன்னாமே சங்க இலக்கியத்தை விட்டுட்டோம். நம்ம அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்ம சொல்றதுக்கான சூழல் இல்லை, ஆனால் யார் இன்றைக்கு பேசினாலும் சங்க இலக்கியத்தை தொடாமல் நாம் பேசவே முடியாது. ஒரு 4-5 ஒரு இணை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சங்க இலக்கியத்தை தான் தொட்டு பேச முடியும். திருவள்ளுவர் கருத்தாக சொன்னதை நாம் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு துணை நிற்பது சங்க இலக்கியமாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அதை பேராசிரியர் முனைவர் ஜ. வள்ளி அவர்கள் மிக சரியாக பொருத்தி காட்டி விளக்கினார்கள். இன்றைய வாழ்வியலோடு எப்படி தொடர்புடையது என்பதை பற்றியும் அவர் ரொம்ப அழகா பேசினாங்க. அவர்கள் இருவருக்கும் நன்றி. அடுத்ததாக அந்த நடனம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நடனம் ஒவ்வொரு பின்புலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு அது அறைக்குள்ளாக இருந்தாலும் அந்த திருக்குறளை வெறும் பாடல் மட்டுமல்லாமல் பொருளோடு பொதிந்து அதை அழகாக எடுத்துரைத்தார்கள். அந்த நடனத்தோடு அதன் பொருத்தம் கேட்பவருக்கும் பார்ப்பவருக்கும் அத்தனை வியப்பை அள்ளித்தந்தது. இதுதான் எங்களுடைய இந்த மாநாட்டுடைய ஒரு தொடர்ந்த பயணத்தில் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் நினைப்பது. அதை அத்தனையும் செய்வதற்கான சாத்தியங்கள் எங்களுக்கு இதில் கிடைத்திருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. இதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் முரசுக்கு தான் நாங்கள் நன்றியை சொல்லணும். ரொம்ப தெளிவாக இருக்கு யூடியூப்ல பாக்குறப்ப அந்த வீடியோவை, ரொம்ப அழகா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தொடர்ச்சியில நாளைக்கு 4வது நாள் நிகழ்வு தொடர இருக்கிறது.
நாளைக்கு இருவரும் ஆளுமைகள் வரவிருக்கிறார்கள். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள் நாளைக்கு பேச இருக்கிறார்கள். அதே போல நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிஷப் ஹூபர் மேனால் துறைத்தலைவராக இருந்த முனைவர் விஜயராணி அம்மையார் அவர்கள் நாளைக்கு இணைந்து பேச இருக்கிறார்கள். உங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது போன்ற மிகச்சிறந்த திருக்குறள் தொடர்பான உரைகளை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். கேட்டு மகிழ்வது மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நாம் திருக்குறளை கையளிக்க காத்திருக்கிறோம். ஏன்னா 2000 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கடந்து இன்றைக்கு நம்ம கிட்ட திருக்குறளை பத்திரமா படுத்துறாங்க. அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இந்த முயற்சியை பல வெகுசன தளத்துக்கு கொண்டு செல்வோம். அப்படியாக இந்த வாய்ப்பிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இங்கே இந்த நிச்சயமா இந்த ஒரு ஒரு இந்த அழகா அதை வந்து ஒருங்கிணைச்சு எங்களுடைய முனைவர் தனலட்சுமி அம்மா அவர்கள் கொண்டு சென்றாங்க. நிச்சயமா அதுக்கு நாங்க நன்றி சொல்லணும். ரொம்ப நேர்த்தியா அவங்க எப்பவுமே அதை ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபஷனலிசம் இங்க ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அங்கே யூடியூபில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பங்கேற்பாளர்களுக்கும் எங்களுடைய மாநாட்டின் குழுவின் சார்பாக நன்றி. நன்றி சந்திரிகா சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம். தனலட்சுமி, ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 6 பக்கத்துக்குள்ள ஒரு விளக்கு விஷயத்தை எழுதி அழகா அதுக்கான விளக்கங்களோட எங்க விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்க. நன்றி. எல்லாருடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்து. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்க. நன்றி. ரெக்கார்டிங் நிறுத்தியாச்சா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. இன்னும் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நிறுத்தலாம் ரெக்கார்டிங்க. நிறுத்திட்டீங்களா?